இனி நடப்பது என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவன் நமக்கு திறந்தளித்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாள், இந்த கடைசி டாபிக், த லாஸ்ட் சாப்டர், கடைசி அத்தியாயம், வெளிப்படுத்தின விசேஷம் 22:6-7 நாம் வாசிக்க கேட்போம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி 6-7 வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இங்கிலீஷ். And he said unto me, These saying are faithful and true. And the Lord God of the holy prophets sent his angel to show us unto the servants the things which must shortly be done. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். Behold, I come quickly. Blessed is he that keepeth the sayings of the prophecy of this book. கடைசி அத்தியாயம், பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய 2 வருகைக்காக நாம் ஆவலோடு கூட காத்திருக்கிறோம். இயேசு திரும்ப வருவார் என்பதை முதல் முதலாக தீர்க்க தரிசனமாக சொன்னது. இயேசு கிறிஸ்து 2 திரும்ப வருவார் என்பதை முதல் முதலாக தீர்க்க தரிசனமாய் சொன்னது தேவதூதர்கள் அல்ல, அப்போஸ்தலர்கள் அல்ல, பவுலோ பேதுரோ யாக்கோபோ யோவானோ அல்ல. இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையை தீர்க்க தரிசனமாக முதல் முதல் சொன்னது இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நான் திரும்ப வருவேன் என்று இயேசு சொன்னார். இயேசுவை நம்புகிறவர்கள் அதை நம்புகிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி மேலறையிலே சீடர்களை திடப்படுத்தும்படிக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷ பாடமே, இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்த பாடமே நம்மை திடப்படுத்தும்படிக்கு, நம்மை உற்சாகப்படுத்தும்படிக்கு, நம்மை பயப்படுத்தும்படிக்கு அல்ல, நம்மை பயமுறுத்தும்படிக்கே அல்ல. இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையில் தான் திரும்ப வருவேன் என்று சொன்னார், அந்த மேலறையில் அவருடைய இருதயங்களெல்லாம் கலங்கி போயிருக்கும்போது, அடுத்து என்ன செய்வோம், இனி என்ன நடக்கும், இந்த இயேசுவை பின்பற்றி வலையை விட்டோம், படகை விட்டோம், வேலையை விட்டோம், 3 அவரோடு கூட சுற்றியாச்சு, இப்போ அவர் சிலுவையில் மரிக்கப் போகிறார், இனி என்ன நடக்கும், இனி நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் என்று அந்த மேலறையில் கலங்கி இருக்கும்போது அவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் திரும்ப வருவேன். அதான் முதல் முதலாக தீர்க்க தரிசனமாக இயேசுடைய 2 வருகையை பற்றி சொல்லப்பட்ட இடம், நான் திரும்ப வருவேன். அப்போ எதற்காக சொன்னார், பயமுறுத்துவதற்காகவா? இல்லை, நம்மை திடப்படுத்துவதற்காக, அந்த சீடர்களுடைய இருதயத்தின் கலக்கத்தை மாற்றுவதற்காக. இதே சத்தியத்தை பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நம்பிக்கையற்றவர்களைப் போல, நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல துக்கித்திருக்க வேண்டாம். எப்படி இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி இயேசு திரும்ப வருவார். அவர் திரும்ப வரும்போது கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் சொல்லிட்டு சொல்லுவார். இந்த வார்த்தைகளாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அப்போ இயேசு திரும்ப வருவார் என்ற வார்த்தை ஒருவரை ஒருவர் தேற்றுகிற வார்த்தை. ஒரு துக்க வீட்டில் இல்லாவிட்டால் கலங்கி போயிருக்கோம், இனி என்ன சம்பவிக்கும், குடும்பத்தில் ஒரு இழப்பு, தகப்பனார் இறந்து போகிறார், தாயார் இறந்து போகிறார், கணவன் இறந்து போகிறார், துக்கப்படாதீங்க, இயேசு திரும்ப வருவார். இயேசு அந்த வார்த்தைகளை சொன்னது தேற்றுவதற்காக. பவுலும் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்க, இந்த வார்த்தைகள் நம்மை கலங்க பண்ணக்கூடாது. பிரியமானவர்களை, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை மகிழ்ச்சியாய் கொண்டாடுகிறவர்கள்,
இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார் என்று நினைத்து கலங்கினால் அவர் உண்மையாக ஏதோ ஒரு தேர் நாட் இன் த ரைட் பொசிஷன் என்று அர்த்தம். சரியான நிலைப்பாட்டிலே இல்லை. யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது, இயேசு திரும்ப வருவார் என்பது ஒரு கலக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் தெர் இஸ் சம்திங் ஆப்சல்யூட்லி ராங் வித் தம். உண்மையாக நமக்கு எது சந்தோஷமாக இருக்கணும், இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற ஒரு சந்தோஷம் இருக்கலாம், அதை விட பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி இயேசு திரும்ப வருகிறார். அதை விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சியாக கத்துற ஸ்தோத்திரிப்போம் பார்க்கலாம். இயேசு திரும்ப வருகிறார் என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சி பிரியமானது. கடைசி அத்தியாயம், த லாஸ்ட் சாப்டர். பிரியமானவர்களே, த லாஸ்ட் சாப்டர் என்று பார்க்கும்போது ஒரு சத்தியத்தை உங்களுக்கு முக்கியமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10:33 தமிழில் நம்ம வாசிப்போம், ஆங்கிலத்தில் 32 என்று நினைக்கிறேன். 1 Corinthians 10:32 இன் இங்கிலீஷ், 33 இன் தமிழ். தமிழில் வாசியுங்கள். நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். பொதுவாக நம்ம வந்து ஒரு ஜனக்கூட்டத்தை பிரிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்கள் பெண்கள், படித்தவர்கள் படியாதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், ஆள்பவர்கள் அடிமைகள், முதலாளி தொழிலாளி, இப்படி தான் ரெண்டாக பிரிப்போம். ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இந்த பூமியில் உள்ள ஜனக்கூட்டத்தை மூன்றாய் பிரித்திருக்கிறார். ஒரு கூட்டம் இங்கே யூதர் என்று பயன்படுத்தியிருக்கிறது. பவுலுடைய நாட்களில் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் கிடையாது, அதனால் யூதர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேலர் என்ற சொல்லை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரவேலர் தேவனுடைய பார்வையில் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதி. இந்த இஸ்ரவேலரை குறித்து தேவனுக்கு தனி தீர்மானம் இருக்கிறது. இந்த இஸ்ரவேலரை குறித்து தேவனுக்கு தனி தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன. பிரியமானவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. அப்போ நம்ம தீர்க்க தரிசனங்களை படிக்கும்போது கடைசி சாப்டர் என்ன என்று அறிந்து கொள்ளும்போது இஸ்ரவேலருடைய கடைசி சாப்டர் என்ன, இஸ்ரவேலருடைய முடிவு எப்படி இருக்கும், இஸ்ரவேலருக்கென்று தனியாக கர்த்தர் சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ வி மஸ்ட் நோ வாட் இஸ் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் இஸ்ரலைட்ஸ். ரெண்டாவது, அங்கே கிரேக்கர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது பொதுவான ஜென்டைல் வேர்ல்டு, நான் ஜூஸ், இஸ்ரவேலர் அல்லாதவர்கள், இதை ஜென்டைல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த ஜென்டைல் வேர்ல்டு, உலகத்தின் முடிவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் என்ன. மூன்றாவது, தேவனுடைய சபை. தேவனுடைய சபை இஸ்ரவேலரும் அல்ல, உலகத்தாரும் அல்ல, இருதிறத்தாரிலும் இருந்து தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். இருதிறத்தாரிலும் இருந்து, இஸ்ரவேலரிலிருந்தும் பிற இனத்தவரிலிருந்தும் இஸ்ரவேல் அல்லாதவர்களிலிருந்தும் தேவன் தம்முடைய சபை என்று ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். இதைத்தான் நம்ம சர்ச் அப்படின்னு சொல்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். அப்போ இஸ்ரவேலரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் உண்டு, கிரேக்கரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் உண்டு, தேவனுடைய சபையை குறித்த தீர்க்க தரிசனங்கள் உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்பாக விஜயவாடாவில் உள்ள ஜிம்கானா கிரவுண்ட், தட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிரவுண்ட்ஸ் இன் விஜயவாடா, 3 நாள் ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருந்தாங்க, லாஸ்ட் சாப்டர் அப்படி. ஒரு நாள் உலகத்தை குறித்த கடைசி அத்தியாயம், இன்னொரு நாள் இஸ்ரவேலை குறித்த கடைசி அத்தியாயம், இன்னொரு நாள் சபையை குறித்த கடைசி அத்தியாயம் என்று 3 நாட்கள் நான் பேசினேன். இன்றைக்கு நேரம் அனுமதிக்கிறது போல அந்த 3 தீர்க்க தரிசன பகுதிகளையும் என்னால் இயன்றவரை ஒன்றாக இணைத்து உலகத்தின் கடைசி அத்தியாயம், இஸ்ரவேலின் கடைசி அத்தியாயம், சபையின் கடைசி அத்தியாயம் என்ற 3 உப தலைப்புகளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த உலகத்தினுடைய கடைசி அத்தியாயம் என்ன. இந்த உலகத்தினுடைய கடைசி அத்தியாயத்தை பற்றி நிறைய பேர் நிறையா காரியங்களை சொல்கிறாங்க.
மாயன் கேலண்டர் படி இந்த எகிப்தில் தோன்றிய மிக பழமையான கால அட்டவணை. அந்த மாயன் கேலண்டர் படி உலகம் இப்போ முடிய போகுது அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நாஸ்ட்ராடமஸ் என்ற ஒரு தீர்க்கன், அந்த தீர்க்கனுடைய வார்த்தைகளின்படி உலக வரலாற்றில் அநேக சம்பவங்கள் நிறைவேறி இருக்கின்றன. அவனுடைய வார்த்தையின்படி அந்த உலகம் இப்போ முடிகிற நாட்களில் இருக்குது. அறிவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க, நிப்ருங்கிற ஒரு கிரகம், அது பூமியோடு சீக்கிரத்தில் கொலைடாக போகுது. அந்த கிரகம் பூமியோடு கூட மோதும் என்று சொன்னால் இந்த பூமி ஒன்றும் இல்லாமல் சிதறி போய்விடும். இப்படி அநேக கிரகங்கள் முன்னால் சிதறி போயிருக்கின்றன. அதே போல் இந்த பூமியும் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பிளாக் ஹோல் கொல்யூஷனை பற்றியும் அந்த ஒரு மோதலாலும் இந்த பூமி அழிந்து போய்விடும் என்று சொல்லுகிறார். புவி வெப்பமாயிட்டே இருக்குது. இந்த புவி வெப்பமாக 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 கடல் மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்குது. ஏன் என்று சொன்னால் மலைகள், பனிமலைகள் உருகுது. பனிமலைகள் உருகிறதுனால நீர்மட்டம் உயர ஆரம்பிக்குது. பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட அளவு நீர்மட்டம் உயரும்போது அது அது அந்த கடற்கரையை விட்டு வெளியே வந்துடும். அப்படி பல இடங்களில் நடந்திருக்கிறதற்கு முன்பாக, அதனால் உலக வரைபடங்கள் பல முறை மாறி இருக்கின்றன. பிரியமானவர்களே, இப்போ மலைகள் உருகிறது மாத்திரமல்ல, வட துருகம் உருக ஆரம்பிச்சிட்டு, வட துருகத்தில் உள்ள பனி உருக ஆரம்பிச்சிட்டு. பிரியமானவர்களே, 2020க்குள்ளாக சிலர் சொல்லுகிறார்கள் சென்னை பட்டணம் இல்லாமல் போய்டும். அண்ணா நகர் வரைக்கும் அந்த கடல் மட்டம் உயர்ந்த உடனே தண்ணி உள்ளே வரும்போது ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ணா நகர் வரைக்கும் இல்லாமல் போய்விடும்பாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், யாரும் பயப்பட வேண்டாம். இந்த நம்ம 800 பகுதியில் அந்த ரோடு, இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள, நான் 10-15 ஆண்டுகளுக்குள்ள 3வது ரோடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல இருந்த 2 ரோடு உள்ளே போயிடுச்சு தண்ணிக்குள்ளே, இது 3வது ரோடு இப்போ இருக்குது. பிரியமானவர்களே, புவி வெப்பமாகிறதுனால ஒருவேளை இந்த பூமி ஒருவேளை இல்லாமல் போயிடும். பூமி நடுச்சமத்தில் சாய்ந்து போயிடும்லாம் தீர்க்க தரிசனத்தில் இருக்கிற மாதிரி ஒருவேளை பூமி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. நவயுக சித்தாந்தம், இந்த நியூ ஏஜ் மூமெண்ட், இந்த நியூ ஏஜ் மூமெண்ட் படி இப்போ இருக்கிற இந்த நியூ ஏஜ் இதுதான் லாஸ்ட் ஏஜ். இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாம் சதுர குடும்பம் கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, பிள்ளைங்க கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு மேலே தொடர முடியாது. அதனால் நியூ ஏஜ் மூமெண்ட் இஸ் த லாஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இந்து மதத்தில் இந்த நாட்களில் கலியுகத்தில் இருக்கிறோம். கலியுகம் முடிந்து சத்தியுகம், அதுதான் நம்ம நித்தியம்லாம் சொல்கிறோம். சத்தியுகம் என்றால் மாறாத ஒரு யுகம். இதுவரைக்கும் இருந்த யுகங்கள்லாம் மாறிடுச்சு, கலியுகம் முடிஞ்சு சத்யுகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தின் முடிவை குறித்து விஞ்ஞானிகள் பேசுகிறாங்க, உலகத்தின் முடிவை குறித்து அறிவியல் நிபுணர்கள் பேசுகிறாங்க, உலகத்தின் முடிவை குறித்து மாயன் கேலண்டர் போன்ற தொல்மையான காரியங்களை நம்ம பார்க்குறோம், நாஸ்ட்ராடமஸ் போன்ற தீர்க்கர்கள் சொல்கிறாங்க, உலகத்தின் முடிவை குறித்து இந்து சித்தாந்தத்தில் பார்க்குறோம். பிரியமலை, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தின் முடிவை குறித்து நம்ம பார்க்கும்போது அரசியலில் 3வது உலக யுத்தம் வரப்போகுது. இப்போ வந்துடும், இப்போ வந்துடும், இப்போ வந்துடும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சமீபத்தில் மே மாதத்தில் புட்டின் சொல்லியிருக்கிறார், சீரியாவில் உள்ள டென்ஷன், காசா ஸ்ட்ரிப்பில் உள்ள டென்ஷன், அந்த கிளிப்பங்கள்லாம் காட்ட நேரம் இல்லை. சீரியாவில் உள்ள டென்ஷன், காசா ஸ்ட்ரிப்பில் உள்ள டென்ஷன், காசா ஸ்ட்ரிப்னால் இப்போ நம்ம ஜெருசலேம் ப்ராப்ளம். பிரியமானவர்களே, நார்த் கொரியாவில் உள்ள ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ், சைனா சீல வரலாறு காணாத அளவுக்கு யுத்த தளவாடங்கள் குவிக்கப்படுகின்றன. புட்டின் சொல்கிறாரு, இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் எ தேர்ட் வேர்ல்டு வார், 3வது உலக யுத்தம் வருவதற்கு சரியான நேரம் அப்படின்னு ரஷ்ய அதிபதி சொல்கிறார். பிரியமானவர்களே, வானத்தில் பல அறிகுறிகளை பார்க்குறாங்க. அது எல்லாவற்றுக்கும் மேலே மக்களாட்சி கேலிக்குறியாக இன்றைக்கு போயிடுச்சு. ஒரு காலத்தில் மன்னர் ஆட்சி இருந்தது, சர்வதிகாரிகளுடைய ஆட்சி வந்தது, கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது. இப்போ கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக
மக்களை மக்களே ஆளுகிற ஆட்சி முறை வந்தது. ஆனால் இன்றைக்கி பல இடங்களில் இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது டோட்டல் ஃபெயிலியர் மாத்திரமல்ல, அது ஒரு கேலியாக போய் கொண்டிருக்கிறது. உலகளாவிய சூழ்நிலையில் நமக்கும் தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையும் நமக்கு தெரியும். வேறொரு ஆட்சி முறை வேண்டும், வேறு என்ன ஆட்சி முறை வர முடியும்? இது நமக்குள்ளாக எழும்புகின்ற இன்னொரு பெரிய கேள்வி. ஒருவேளை இதுக்கு அடுத்தால ஒரு ஆட்சி முறை தான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி முறையா? இப்போ ஒரு குளோபலைசேஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் குளோபலைசேஷன் ஆகிடுச்சு. நீங்கள் விளங்கி கொள்வதற்காக ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் ஒரு பாட்டி ஒரு பிளாஸ்டிக் பையை எரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இந்த பிளாஸ்டிக் பையை எரிக்கிறதுனால உள்ள புகை நம்ம தேசத்தை மாத்திரம் பாதித்துறது. ஒருவேளை அந்த கடைசி அந்த பாட்டி எரிக்கிற பிளாஸ்டிக் பை ஓசோனை கிழிச்சிடும் வச்சுக்கோ, அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லா நாடும் பாதிக்கப்படும். நம்ம மரத்தெல்லாம் வெட்டுவோமானா மழை இந்தியாவுக்கு சீனாவுக்கு பாகிஸ்தானுக்குன்னு தனித்தனியாக பெய்யறதில்லை, மழை எல்லாருக்கும் தடைபட்டுரும். அப்போ எல்லாரையும் பார்த்து இந்த மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ மரத்தை வெட்டாதன்னு சீனாக்காரன் இந்தியா சொல்ல முடியாது, மரத்தை வெட்டாதன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிறவனை பார்த்து ஸ்ரீலங்கா சொல்ல முடியாது. இப்போ நமக்கு ஒரு உலகத்தலைவர் தேவை, உலகத்தலைவர் தேவை. முந்தையெல்லாம் சிகரெட் குடித்தன்னா உனக்கு கெடுதி, சிகரெட் குடித்தன்னா உனக்கு கெடுதி, குடிக்காதேம்மாங்க. இப்போது நீ சிகரெட் குடித்தன்னா நீ குடித்து கெட்டு போறியோ கெட்டு போகலையோ, நீ விடுற புகை எனக்கு கெடுதி, குடிக்காது. நீ சிகரெட் குடித்து விடுற புகை எனக்கு கெடுதி, அதனால் குடிக்காத. அப்போ அவனை பார்த்து சிகரெட்டு குடிக்காதேன்னு சொல்கிறதுக்கு நான் யார்? அப்போ ஒரு குளோபல் லீடர் இன்றைக்கு தேவைப்படுறார். பிரியமானவர்களே, ஒரு இன்டர்நேஷ்னல் லீடர். அதனால் இன்றைக்கு இருக்கிற இந்த டெமோக்ரஸி, நம்ம பொருளாதாரத்துறையில் இன்னும் வர்த்தகத்துறையில் எல்லாத்துலேயும் குளோபலைசேஷன் போயிட்டே இருக்கிறோம். ஸோ டுடே த வேர்ல்டு நீட்ஸ் எ குளோபல் லீடர். பிரியமானவர்களே, கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த சூழ்நிலையில் நம்ம வேதம் என்ன சொல்லுகிறது, நாஸ்ட்ராடமஸ் என்ன சொன்னார், மாயன் கேலண்டர் என்ன சொன்னார் என்பதை விட வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும். கடந்த நாளில் நான் உங்களுக்கு காண்பித்தது போல் உலக வரலாறு, கடைசி உலக யுத்தம் மட்டுமாக நம்முடைய வேதத்தில் பல பகுதிகளில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 17 தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் குறிப்பாக 2:7-8:9 இன்னும் 11 இந்த அதிகாரங்கள், எசேக்கியேல் 38 இந்த அதிகாரங்களெல்லாம் உலகத்தின் முடிவை குறித்து நம்ம தெளிவாக அநேக காரியங்களை பார்க்கிறோம். பிரியமானவர்களை, குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 17:1-14 மட்டுமாக கடந்த நாட்களில் நம்ம கவனித்தோம். 10 மாத்திரம் வாசித்து கடந்து போவோம். வாசியுங்கள். அவைகள் ஏழு ராஜாக்களாம் அதை ஏழு ராஜ்யங்களாம் என்று எழுதி கொள்ளுங்க. அவைகள் ஏழு ராஜ்யங்களாம், இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள், ஒரு ராஜ்யம் இருக்கிறது. மற்றவன் இன்னும் வரவில்லை, ஏழாவது ராஜ்யம் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக நான் செய்தியில் சொன்னேன், ஒரு தீர்க்க தரிசனத்தை எப்படி எளிதாக புரிந்து கொள்வது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் நான் மறந்துட்டேன். ஒரு சிலர் எனக்கு நினைப்பூட்டினார்கள். இந்த செய்திக்கு வருவதற்கு முன்பாக ஒரு சகோதரி வந்து அதை நினைப்பூட்டினார். எந்த தீர்க்க தரிசன பகுதியை வாசித்தாலும் அதை கொஞ்சம் நம்ம கவனித்து படிப்போமானால் அந்த தீர்க்க தரிசன பகுதியை நான் படித்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு ஒரு தொடக்க புள்ளி, ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட் இருக்கும். கண்டிப்பாக எல்லா தீர்க்க தரிசன பகுதியிலும் இருக்குது.
தீர்க்க தரிசன பகுதிகள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, அதை காட்டி கொடுக்கிறேன். அவைகள் ஏழு ராஜாக்களாம், அவைகள் ஏழு ராஜ்யங்களாம், இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள், இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், ஒருவன் இருக்கிறான், ஆறாவது ராஜ்யம் இருக்கிறது, மற்றவன் இன்னும் வரவில்லை, ஏழாவது ராஜ்யம் இன்னும் வரவில்லை. கொஞ்சம் கவனிங்க, இதில் எளிதாக நீங்கள் தொடக்க புள்ளியை கண்டுபிடிச்சிக்கலாம், ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னது ஆர்பிட்ரரி பாயிண்ட்டு? அவைகள் ஏழு ராஜ்யங்களாம், ஐந்து பேர் விழுந்தார்கள், ஆறாவது ராஜ்யம் இருக்கிறது, ஏழாவது ராஜ்யம் இன்னும் வரவில்லை. இதில் எந்த ராஜ்யத்தை நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியும்? ஆறாவது ராஜ்யம் இருக்கிறது. அப்போ யோவானுடைய நாட்களில் இருந்த ராஜ்யம் என்ன? யோவானுடைய நாட்களில் இருந்த ராஜ்யம் என்ன? ரோம ராஜ்யம். அப்போ ரோம ராஜ்யத்துக்கு முன்னால் என்னென்ன ராஜ்யங்கள் இருந்ததுன்னு சொல்லி வரலாற்றில் பார்த்தோம்னா, அந்த ஐந்து ராஜ்யங்கள் எவை என்று புரிந்து கொள்ளலாம். அப்போ ரோம ராஜ்யத்துக்கு பிறகு வரப்போகிற ராஜ்யம் எது? அது ஏழாவது ராஜ்யம் என்று புரிந்து கொள்ளலாம். எல்லா தீர்க்க தரிசன பகுதிகளிலும் இப்படி ஒரு தொடக்க புள்ளி இருக்கும். நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காண்றான், அவனுக்கு அது அர்த்தம் புரியலை. தானியலுக்கு தேவன் அதே சொப்பனத்தை வெளிப்படுத்தி அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தையும் சொல்லுகிறார். தானியல் வந்து அந்த வியாக்கியானத்தை கொடுக்கிறான், நீர் ஒரு சிலையை கண்டீர், அந்த சிலையினுடைய தலை பொன்னாக இருந்தது, மார்பு வெள்ளியாக இருந்தது, மார்பும் பொயமும், வயிற்று பகுதி வெண்கலமாக இருந்தது, அதனுடைய கால் இரும்பாக இருந்தது, அதனுடைய பாதம் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது. நீர் அந்த சிலையை பார்த்து கொண்டிருக்கும் போது கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அந்த சிலையின் மேல் மோதி அந்த சிலையை உடைத்தது. அந்த கல்லோ பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பிற்று. இது தீர்க்க தரிசனம். அங்கே ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட். அங்கே தானியல் சொல்கிறான், அந்த தலை, அந்த பொன்மயமான தலை நீரே, அந்த பொன்மயமான தலை நீரே. அப்போ அது எது? பாபிலோனிய சாம்ராஜ்யம் நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது சாம்ராஜ்யம், மூன்றாவது சாம்ராஜ்யம், நான்காவது சாம்ராஜ்யம் நம்ம புரிந்து கொள்ளலாம். வேதாகம கல்லூரியில் போய் படிப்பது நல்லது, அதை விட இன்னும் உங்களுடைய வேதாகமத்தை கவனித்து படிப்பது நல்லது. அங்கேயே அதுக்குரிய தொடக்க புள்ளி இருக்கும். அதை சற்று கவனித்தோமானால் முன்னுக்கும் பெண்ணுக்கும் நாம் புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும். சில வேளைகளில் ஆண்டவர் தெளிவாக எழுதியிருப்பார். தானியேல் எட்டாம் அதிகாரத்தில் பிரியமானவர்களே, அங்கே ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா, ஒரு கொம்புள்ள வெள்ளாடு, இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இருபதாவது வசனத்தில் அந்த ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், அந்த ஒரு கொம்புள்ள ஆட்டுக்கடை வெள்ளாடு கிரேக்க சாம்ராஜ்யம், அங்கே இருக்கிற ஆர்பிட்ரரி பாயிண்ட், அதன் ரெண்டு கண்களுக்கு நடுவே இருந்த விசேஷித்த கொம்பு கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய முதலாவது ராஜா. அப்போ கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய முதலாவது ராஜா யாருன்னு வரலாற்றில் பார்த்தா, பிரியமானவர்களே, மாவீரன் அலெக்சாண்டர். அப்போ அதை வச்சு அந்த நாட்களில் இருந்த அந்த மேதியா பெர்சியாவுடைய ராஜா யாருன்னு பார்த்தா டரையஸ் கோடமனஸ். எளிதாக புரிந்து கொள்ளல. அப்போ சூத்திரத்தை இன்றைக்கு சொல்லி கொடுத்துட்டு இதான் வித்தை, வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் வேத வசனத்தை கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு கண்டிப்பாக உங்களாலே வியாக்கியானம் பண்ண முடியும். அது ராபர்ட்டால் முடியும் என்றல்ல, ஒரு சிலரால் முடியும் என்றல்ல, உங்கள் எல்லாராலேயும் முடியும். தேவன் அவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஒவ்வொரு தீர்க்க தரிசன பகுதியிலையும் அந்த ஆர்பிட்ரரி பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னா, அங்கே அந்த கண்களுக்கு நடுவே இருந்த விசேஷித்த கொம்பு கிரேக்க சாம்ராஜ்யத்துடைய முதலாவது ராஜா. நேபுகாத்நேச்சர் கண்ட சிலையில் அந்த பொன்மயமான தலை பாபிலோனிய சாம்ராஜ்யம். இங்கே பார்க்குறோம் ஆறாவது சாம்ராஜ்யம், யோவானுடைய நாட்களில் இருந்த சாம்ராஜ்யம், அது ரோம சாம்ராஜ்யம். அன்றைக்கு இந்த ஐந்து இந்த சாம்ராஜ்யங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது எகிப்து, ரெண்டாவது சொல்லுங்க, ரெண்டாவது அசிரிய சாம்ராஜ்யம், மூன்றாவது பாபிலோனிய சாம்ராஜ்யம், நான்காவது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், ஐந்தாவது கிரேக்க சாம்ராஜ்யம், ஆறாவது ரோம சாம்ராஜ்யம், ரோம பேரரசு. இதுதான் யோவானுடைய நாட்கள், இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்கள், இதுதான் சபை பிறந்த நாட்கள். பிரியமானவர்களே, இந்த ரோம சாம்ராஜ்யம் அழிந்து போகலை.
எகிப்து சாம்ராஜ்யம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக சனகரிப்புடைய நாட்களில், ஏசாயா தீர்க்க தரிசியினுடைய நாட்களில், எசேக்கியா யூத ராஜாவாக இருக்கும்போது எகிப்து சாம்ராஜ்யத்துக்கு முடிவு வந்தது. அதே போல் நேபுகாத் நேச்சாருடைய நாட்களில் அசீரிய சாம்ராஜ்யம் முடிவு வந்தது. கோரேசுடைய நாட்களில் பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிவு வந்தது. பிரியமல்லை மாவீரன் அலெக்சாண்டருடைய நாட்களில் மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் முடிவு வந்தது. பாம்பி ஜூலியசீசருடைய நாட்களில் கிரேக்க சாம்ராஜ்யம் முடிவடைந்து அகஸ்து ராயனுடைய நாட்களில் ரோம சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதே போல் இதுவரைக்கு வரலாற்றில் ரோம சாம்ராஜ்யம் அழிந்து போகவில்லை. யாரோ ஒரு கோரேஸ், யாரோ ஒரு அலெக்சாண்டர், யாரோ ஒரு பாம்பி போன்ற ஒரு தலைவன் வந்து ரோம சாம்ராஜ்யத்தை அழிக்கவில்லை. ரோம சாம்ராஜ்யம் பிரியமானவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவுற்று மேற்கு ரோம் கிழக்கு ரோம் என்று பிரிந்தது. மேற்கு ரோம் வளமான நாடுகளாகவும், இல்லாவிட்டால் மேற்கு ஐரோப்பா வளமான நாடுகளாகவும், கிழக்கு ஐரோப்பா பலவீனமான நாடுகளாகவும் மாறிவிட்டது. கிழக்கு ஐரோப்பா அதிகமாக கம்யூனிச தத்துவங்களுக்குள்ளே போனது, மேற்கு ஐரோப்பா இல்லாவிட்டால் மேற்கு ரோம் அதிகமாக அமெரிக்க நேச நாடுகளாக மாறினது. பிரியமானவர்களே, நம்முடைய நாட்களிலே 1950 அந்த இரும்பும் களிமண்ணுமான அந்த புதிய ரோம சாம்ராஜ்யம் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யமாக, 7வது ரோம சாம்ராஜ்யமாக நம்முடைய நாட்களிலே உருவாகியிருக்கிறது. நாம் வாழ்கிற நாட்களில் இந்த கடைசி பேரரசில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த கடைசி பேரரசில் நம்ம இருக்கிறோம். த லாஸ்ட் கிங்டம், த ஃபைனல் கிங்டம் இஸ் பார்ன், இஸ் நோ மோர் இன் த ஃபியூச்சர். ஹிஸ்டாரிக்கலி வி ஆர் லிவிங் இன் த ஃபைனல் கிங்டம். அந்த லாஸ்ட் கிங்டமில் நம்ம இருக்கிறோம், த செவன்த் கிங்டம். பிரியமானவர்கள், 1950 ரோமில் வைத்து தான் இந்த ரோம ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2010 ஜனவரி 1 ஐரோப்பிய யூனியன் என்ற தனி நாடு உருவாகிவிட்டது. ஐரோப்பிய யூனியன் என்ற தனி நாடு உருவாகிவிட்டது. பிரியமானவர்கள், அவர்களுக்கென்று எம்பளம் இருக்கிறது, கரன்சி இருக்கிறது, கொடி இருக்கிறது. அவர்களுடைய சின்னமே மிருகத்தின் மேல் இருக்கிற ஸ்திரீ. அதான் ஐரோப்பா என்ற ஒரு தேவதையின் கதையின் அடிப்படையில் இன்றைக்கே இதை அவர்கள் சின்னமாக வைத்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் போல தான் நமக்கு காணப்படுகிறது. நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனத்தை அடிப்படையாக வைத்து பார்ப்போமானால், இந்த பொன்மயமான தலை அங்கே பாயிண்டரில் காட்டுறேன், இது பாபிலோனிய சாம்ராஜ்யம். இந்த வெள்ளிமயமான மார்பும் புயங்களும் மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம். இந்த இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த கால்கள் ரோம சாம்ராஜ்யம். இந்த பாதம் இன்று இருக்கிற புதிய ஐரோப்பிய சாம்ராஜ்யம். இந்த நாட்களில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், இது ஒரு பிக்டோகிராஃப். இப்போ இது ஒரு பிக்டோகிராஃப் மாதிரி, நேபுகாத் நேச்சார் கண்ட அந்த சிலை என்று வைத்துக்கொள்வோம். ஒரு உருவத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். இது வந்து பாபிலோனிய சாம்ராஜ்ய நாட்கள் நினச்சிக்கும். இதான் நேபுகாத் நேச்சார், அவன் பையன் ஈவில் மர்தக்கா, பெல்சாசார், தானியல், இவங்கெல்லாம் இருந்த நாட்கள். இது கோரேஸ் வந்து மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். கோரேஸ், அகேஸ்வர் ராஜா, அர்த்தசஸ்ட, இதெல்லாம் இருந்தாங்கள்ல, நெகேமியா, எஸ்தர், எஸ்ரா, இந்த காலம். இங்கே தான் மாவீரன் அலெக்சாண்டர் வர. மாவீரன் அலெக்சாண்டர் வந்து கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை அழித்து பாம்பி ஜூலிய சீசர் அவங்க நாட்களில் ரோம சாம்ராஜ்யம் வருது. பிரியமானவர்களை, 4வது நூற்றாண்டு தொடக்கத்தில், கொஞ்சம் கால வரிசிக்கப்பா, கிரேக்க சாம்ராஜ்யம் ரெண்டாக பிரியுது. கிரேக்க சாம்ராஜ்யம் ரெண்டாக பிரியுது, மேற்கு கிழக்கு அப்படின்னு ரெண்டாக பிரியுது. பிரியமானவர்களை, கொஞ்சம் கொஞ்சமாக அது சீணித்து பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாகிய ஒரு புதிய ரோம சாம்ராஜ்யம் உருவாயிருக்கு.
இது நேபுகாத்நேச்சார் இருந்த காலமானால், இது கோரேஸ் அவங்கெல்லாம் இருந்த காலமானால், இது மாவீரன் அலெக்சாண்டர் வந்த காலமானால், இது ஜூலியஸ் சீசர் பாம்பி இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்கள் சபை பிறந்த நாட்கள் கான்ஸ்டன்டைன் சபை ரெண்டாக போனது இந்த காலமாக இருக்குமே. ஆனால் பிரியமான இந்த பாதங்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், இது கோரேஸ் வாழ்ந்த காலம், இந்த பாதங்கள் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில், இந்த ராஜாக்களின் நாட்களில், இந்த இரும்பும் களிமண்ணும் ஒன்றாய் சேர்ந்திருக்கிற இந்த நாட்களில், அந்த கல் வானத்திலிருந்து வந்து இந்த சிலையின் மேல் மோதும். பிரியமானவர்களே, மற்ற 21 இயேசு தெளிவாக சொன்னார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான். அது இங்கிலீஷில் ஹூசோ எவன் ஃபால்ஸ் ஆன் திஸ் ஸ்டோன். அந்த ஸ்டோன் ஒன்றும் பண்ணலை, சும்மா இருக்குது. அந்த கல்லில் யாரெல்லாம் விழுறானோ அவன் நொறுங்கி போவான், ஹில் பி புரோக்கன். அவனை திரும்ப புதிதாக உருவாக்க முடியும். ஆனால் ஒரு நாள் இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ, அது ஆங்கிலத்தில் அழகாக இருக்கும், ஆன் ஹூசோ எவன், ஒரு குறிப்பிட்ட ஒருத்த மேலே, அவன் யாருன்னு சொல்லலை, ஆனால் ஒருத்த மேலே இந்த கல் விழும், அவனை இந்த கல் நசுக்கி போடும். ஹி வில் பி பவுடர்ட், ஹி கே நாட் பி புட் அகேன் டுகெதர். அங்கே உள்ள கிராமர் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கல், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் ஹி வில் பி புரோக்கன். அது யாராக இருந்தாலும் சார், படித்தவனோ படியாதவனோ ஏழையோ பணக்காரனோ யார் விழுந்தாலும் அவன் ஒருங்கி போவான். ஆனால் இந்த கல் எவன் மேல் விழுகிறது, ஒருத்த மேலே விழும், அவன் யார் மேலே விழுதோ அவன் அந்த கல் பவுடர் ஆக்கிடும். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ தான் நமக்கு 11 வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில், இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே, 8வது ஆனவனும் அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனும். இவன் என்னன்னா, இந்த 7வது சாம்ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த 7வது பேரரசி நாட்கள்ல இருந்து இந்த ராஜ்யத்திலிருந்து ஒரு லீடர் வருவோம். வேதத்தில் இந்த லீடர்ஸை பல இடங்களில் மிருகம் மிருகம்னு சொல்லியிருக்கு. பிரியமானே, அது அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய வலிமையை காட்டுகிறது, அவங்களுடைய குணாதிசயத்தை காட்டுகிறது. இந்த 7வது ராஜ்யத்திலிருந்து ஒரு லீடர் தோன்றுவான். இதை நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, இனி நடக்கப்போவது என்ன, இனி சம்பவிக்க போவது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர். ஒரு சின்ன கொம்பு, ஒரு லீடர் எழும்ப வேண்டும். இந்த லீடரை குறித்து தானியேல் 7வது அதிகாரத்தில் இன்னும் கூடுதலாக நம்ம பார்க்குறோம். அன்றைக்கு கொஞ்சம் சற்று பார்த்தோம். தானியேல் 7வது அதிகாரத்தில் ஒரு சொப்பனம் காண்றோம். அதில் முதலாவது ஒரு மிருகம் தண்ணியிலேருந்து ஏறி வருது, அது சிங்கம் போல் இருக்குது, அதுக்கு கழுகின் சட்டைகள் இருக்குது, அது பாபிலோனிய சாம்ராஜ்யம், என்னென்ன தர்வது எம்பளம் ஆஃப் பாபிலோன். 2வது ஒரு மிருகம் வருது, அது கரடியை போல் இருக்குது, மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம். 3வது ஒரு மிருகம் வருது, அது சிறுத்தையை போல் இருக்குது, 4 சட்டைகள் 4 தலைகள், அது கிரேக்க சாம்ராஜ்யம். அலெக்சாண்டர் மரித்த பிறகு அது 4 கொம்புகளாக 4 தலைகளாக 4 சட்டைகளாக பிரிக்கிறது. கடைசியாக ஒரு சாம்ராஜ்யம் வருது, அது ரோம சாம்ராஜ்யம். அங்கே பார்த்தா இரும்பு கால்கள், இங்கே பார்த்தா இரும்பு நகம், இரும்பு பற்கள். அவன் பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த 4வது மிருகத்திற்கு அந்த தலையில் 10 கொம்பு வருது. அங்கே பார்த்தா 10 விரல்கள் இருந்தன, அந்த பாதத்தில் 10 விரல்கள் இருந்தன, இங்கே 10 கொம்பு வருகிறது. அவன் பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த 10 கொம்புகளின் நடுவே ஒரு சின்ன கொம்பு வருகிறது, ஒரு சின்ன கொம்பு வருகிறது. அங்கே 10 விரல்களுக்கு இடையே ஒரு சின்ன கொம்பு வரல. இப்போ இந்த 7வது ராஜ்யத்திலிருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்பணும். இந்த 7வது ராஜ்யம் 10 தலைவர்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பாக, ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட். இந்தியா இஸ் ஆல்சோ எ ஃபெடரல் கவர்மெண்ட், அமெரிக்கா இஸ் அ ஃபெடரல் கவர்மெண்ட். இப்படி ஐரோப்பிய யூனியன்
ஒரு பத்து தலைவர்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பாக உருவாகும் ஆய்கொண்டிருக்கிறது. அப்படி உருவாகும் போது அவர்களுக்கு நடுவே அவர்களிலிருந்து ஒரு தலைவன் உருவாகலாம். அவனுடைய நாட்களை தான் நம்ம அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்கள். அந்தி கிறிஸ்து என்றால் கடைசி கிறிஸ்து, கடைசி மேசியா, கடைசி அனாயின்ட். இஸ் நாட் அகெயின்ஸ்ட் கிரைஸ்ட், இஸ் நாட் ஆன்டி கிரைஸ்ட், ஹீஸ் ஆன்டை கிரைஸ்ட். போலி கிறிஸ்து, கிறிஸ்துவின் போலி என்று சொல்லும். அப்படி ஒருவன் வருமா, அவனுடைய நாட்களில் உலகத்தில் பயங்கரமான உபத்திரவங்கள் உண்டு. நம்ம பார்த்தோம், அப்படியே சூரியன் பயங்கரமாக தகிக்க ஆரம்பிக்கும், உடம்பெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிக்கும், முகத்திலெல்லாம் பொண்ணு புண்ணு கொப்பளங்கள்லாம் வர ஆரம்பிக்கும், தண்ணீர் கிடைக்காத நாட்களாக இருக்கும், இருக்கிற தண்ணீரும் ரொம்ப பிரிக்கிஷாக ரத்தம் போல் மாறிடும். இப்படிப்பட்ட பயங்கரமான உபத்திரவங்கள் வரும். அப்போ உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் மூன்று கூட்டமைப்புக்குள்ளே மாறுவார்கள். இப்போதே அந்த மூன்று கூட்டமைப்பு உருவாகி கொண்டிருக்கிறது. ஒன்று ரஷ்யாவுடைய தலைமையில் ஒரு வடக்கத்திய கூட்டமைப்பு என்று பார்த்தோம். இன்னொன்று அதிகமாக அந்தி கிறிஸ்துவினுடைய தலைமையில் ஒரு தெற்கத்திய கூட்டமைப்பு. இன்னொன்று சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து, அதாவது நம்ம ஜப்பான், இந்தியா, சைனா, கொரியா, வட கொரியா, சவுத் கொரியா, அதிகமாக ஒரு கொரியாவாக மாறினாலும் மாறிடும். கொரியாவிலிருந்து இங்கேருந்து ஒரு ஆர்மி, மூன்று கூட்டமைப்புகள் வரும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி நேரத்தில் தண்ணி கிடைக்காது, குறிப்பாக தண்ணி தான் பெரிய பிரச்சனை. இந்த தண்ணி பிரச்சனைங்கிற ஏதோ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் என்று நினைக்காதீங்க. பிரியமானவர்களே, கடமடை பகுதியில் இருக்கவங்க எங்களுக்கு தண்ணி வரலன்னு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கவங்களோட சண்டை போடுவாங்க. கடலில் உள்ள மச்சங்கள்லாம் அழிந்து போயிடும். அப்போ எங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு நீ வந்து தடையாக இருக்கேன்னு சொல்லி ஸ்ரீலங்காவோட நம்ம போய் சண்டை போடுறதல்ல. நொச்சிக்குப்பத்துக்கும் காசிமேட்டுக்கும் பிரச்சனை வரும். ஏன்னா மீன் கிடைக்க மாட்டேங்குது, மீன் கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்து மீன் பிடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கடைசியில் நாம் வாழணும்னா நீ வாழக்கூடாது, நீ வாழ்ந்தால் நான் வாழ முடியாது, நீ ஏன் நானாக பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று கூட்டமைப்புகளும் கடைசியில் யுத்தத்துக்கு வருவார்கள். பிரியமானவர்களே, மேற்கே இருந்து வடக்கே இருந்து கோகு மாகோகு தலைமையிலையும், தெற்கே இருந்து அந்தி கிறிஸ்துவனுடைய தலைமையிலையும், கிழக்கே இருந்து சூரியன் உதிக்கிற நாடுகளின் தலைமையிலிருந்தும் ஒரு கடைசி யுத்தம் வர ஆரம்பிக்கும். இது உலகத்தினுடைய வரலாறு இப்படி போய் முடியும். இனி சம்பவிக்க போகிறது என்ன? ஒரு அந்தி கிறிஸ்து வர வேண்டும். அந்த அந்தி கிறிஸ்துடைய நாட்களை இந்த யுத்தம் கல்டிமேட்டாக ஒரு கல்மினேட் ஆகும். அதுக்காக இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உலகத்தினுடைய கடைசி அத்தியாயம் என்பதை சுருக்கமாக சொல்கிறேன். ரெண்டாவது பகுதி இஸ்ரவேலுடைய கடைசி அத்தியாயம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு என்னிடத்தில் பேசும், என்னோடு பேச முடியாது, அருமையான பாஸ்டர் நான் அவரோட ஒன்றையோ பேச முடியாது, போயிட்டு வாங்க அப்படின்னு ரெண்டு குத்து கொடுத்து அனுப்பிட்டேன். எப்படியாகலாம் இதை உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும், சிம்பிளாக அதே நேரத்தில் கம்ப்ளீட்டாக ப்ரெசன்ட் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு போராட்டம். இஸ்ரேலுடைய லாஸ்ட் சாப்டர் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். இஸ்ரேலுடைய ஹிஸ்ட்ரி ஆபிரகாமோட 1921 கிறிஸ்துவுக்கும் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வரலாறு ஆரம்பிக்குது. 4000 ஆண்டுகளாக இன்டாக்டாக இருக்கிற ஒரே ஒரு வரலாறு இஸ்ரவேலுடைய வரலாறு மட்டும்தான். வேறு எந்த இனத்தினுடைய வரலாறு 4000 ஆண்டுகளாக இன்டாக்டாக இல்லை. பிரியமானதில் அது ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆபிரகாம் முதல் யாக்கோபு வரை ஒரு காலகட்டம், அவங்க பரதேசியாய் வாழ்ந்த காலம். யாக்கோபின் காலத்துக்கு பிறகு யோசேப்பின் காலத்திலிருந்து அவங்க அடிமைகளாக எகிப்துக்கு போகிறாங்க. இதை பார்க்கும்போதே அவங்களுக்கு அப்படியே பைபிள் கொஞ்சம் மைண்டில் வந்துடும். மோசேயினுடைய காலத்தில் எகிப்தின் அடிமையாக இருந்தவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. தொடர்ந்து ஜாஷுவாவுடைய நாட்களில் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள். அப்புறம் டே ஆஃப் ஜட்ஜஸ், சாமுவேலினுடைய நாட்கள் மட்டுமாக நியாயாதிபதிகளுடைய காலம். அப்புறம் சவுலுடைய நாட்கள்லேருந்து ஒரு யுனைடட் கிங்டம். சவுலுடைய மகன் தாவீது, சவுலுடைய மகன் கமா தாவீது. பிரியமானவர்களே, தாவீதுடைய மகன் சாலமோன். இந்த நான்கு ராஜாக்களுடைய காலம் மட்டுமாக அது ஒரு யுனைடட் கிங்டமாக இருக்குது.
சாலமோனுடைய மகன் ரெகோபியாமுடைய நாட்களில் அந்த கிங்டம் இஸ் டிவைடட். திஸ் இஸ் அபவுட் 937. ஒரு 1000 வருஷம் ஆயிடுச்சு. இதில் ஒரு 1000 வருஷ வரலாறு முடிந்திருக்குது. பிரியமானவர்களே, அவங்க பிரிந்து போன பிறகு முதலாவது இந்த 10 கோத்திரங்கள் அசிரியன் கேப்டிவிட்டிக்கு போகுது. ஓசியா என்ற ஒரு ராஜாவுடைய நாட்களில், ஒரு ரொம்ப ஒரு மைனர் கிங், அவனுடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜன 10 கோத்திரமும் அசிரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 606 அன்றைக்கு பார்த்தோம், தானியேல், சாத்ராக், மேஷாக், எரேமியாலாம் கான்டெம்பரரி. இவங்களுடைய நாட்களில் பாபிலோனியன் கேப்டிவிட்டி வருது. பிரியமானவர்களே, 70 ஆண்டுகள் கழித்து தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக கோரேசுடைய நாட்களில், எஸ்ரா உடைய காலகட்டம், எஸ்ரா, நெகேமியா, ஜெருபாபேல் இவங்க காலகட்டத்தில் அவங்க திரும்பி வர்றாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஜூஸ் என்ற பெயர் வர ஆரம்பித்து, ஜூஸ் என்ற ஒரு பெயர், யூதர்கள் என்ற ஒரு பொதுவான பெயர், இஸ்ரவேல் என்ற பெயருக்கு பதிலாக யூதர்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து நாட்கள்லாம் யூதர்கள், இஸ்ரவேலர் என்ற சொல்லாடலை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த காலத்தில் அவங்க வந்தாலும் அவங்க வந்து பெர்ஷியர், கிரேக்கர்கள், பின்பு ரோமர்கள், அவங்க கீழே தான் ஆட்சி இருந்தாங்க. அதனால தான் தானியேலில் சொல்லப்பட்டிருக்கும், நெருக்கமான காலம், அவங்க சுயாட்சி வரல. கொஞ்ச காலம் ஒரு மெக்கபீஸ், ஒரு ரிவோல்ட் வந்தது, ஆனால் நெடுகவே அவர்கள் பெர்ஷியன், கிரேக்கர், ரோமர்கள் காலத்தில் தான் அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. அந்த காலத்தில் தான் இயேசுவும் பிறக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் 30 என்று சொல்லலாம். அங்கே ஆண்டுகளை குறிக்கும் போது சின்ன வித்தியாசம் இருந்தது, அதனால் ஒரு 4 ஆண்டுகள் வித்தியாசப்படுத்துகிறார்கள். இயேசு பிறந்து அவர் மரித்தது AD 30, அவர் மரித்த பிறந்தது BC 4 என்று சொல்கிறாங்க. AD 30 இயேசு மரிக்கிறார். பிரியமானவர்களே, மரித்த ஒரு 30-35 ஆண்டுகளில் ஜூஸ் வந்து ரோமன்ஸுக்கு விரோதமாக ஒரு பெரிய ரிவோல்ட் பண்ணுறாங்க. இயேசுவே அந்த ரிவோல்ட்டை கொண்டு வருவார்னு நினச்சாங்க. பிரியமானவர்களே, அவங்க இப்போ நமக்கு தீவிரவாதிகள் இருக்கிற மாதிரி இயேசு காலத்துலேயும் தீவிரவாதிகள்லாம் இருந்தாங்க. இயேசுவோடு இருந்த சீடர்களில் ஒருவன் சைமன், செயல்தியலாகிய சைமன் அப்படின்னு சீமோன் தமிழில் இருக்கும். செயல்தியலாகிய சீமோன் அப்படின்னா சைமன் த ஜெலட், தீவிரவாதியாகிய சைமன். அப்போ இயேசு கிறிஸ்து இருந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தீவிரவாதி. இந்த தீவிரவாதிகளுடைய வேலையே குறிப்பாக இந்த ரோமர்களுக்கு வரி வாங்கி கொடுக்குற, வரி வசூலி கொடுக்குற 1000களை கொல்லணும். அவங்களுக்கு பாவிகளை விட மோசமானவங்க இந்த 1000கள். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை ஒருத்தன் தீவிரவாதி, செயல்தியலாகிய சீமோன், இன்னொருத்தன் 1000 வசூலிக்கிற, வரி வசூலிக்கிற மத்தே, இவன் அவனை கொல்லணும், அவன் இவனை கொல்லணும். இந்த ரெண்டு பேரையும் இயேசு வச்சு சமாளித்தார் பாருங்க. நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அதை சொன்னேன். பிரியமானவர்கள், அன்றைக்கு ஒரு பெரிய ரிவோல்ட் ரோமர்களுக்கு விரோதமாக வந்தது. அந்த நாட்களில் தான் வெஸ்பாசியன் என்ற மன்னனுடைய நாட்களில் டைட்டஸ் அவனுடைய மகன் தளபதியாக இருக்கும்போது இஸ்ரேல், எருசலேம் முற்றுமாக அழிக்கப்பட்டது. சரியாக இயேசு கிறிஸ்து மரித்து 40 ஆண்டுகளில் ஒரு தலைமுறை முடிவதற்குள்ளாக இந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொன்னார்கள். அந்த காலகட்டத்திலேயே எருசலேம் முற்றுமாக அழிக்கப்பட்டது. எங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் துளிகள் விழுந்தனவோ அங்கே யூதர்களுடைய இரத்த ஆறு ஓடினது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கப்புறம் அந்த சாலமோன் கட்டின தேவாலயம் முதல்ல இடிக்கப்பட்டது, அப்புறம் ஜெருபாபேலுடைய காலத்தில் கட்டி ஏரோது புதுப்பித்த அந்த ரெண்டாவது தேவாலயமும் தீத்துவினுடைய நாட்களில் இடிக்கப்பட்டது. ரெண்டாவது முறை இவங்க உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார். முன்பு அசிரியாவுக்கும் பாபிலோனுக்கும் கொண்டு போகப்பட்டார்கள். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக உலகத்தின் 4 முனைகளிலிருந்தும் அவனை கூட்டி சேர்ப்பேன் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. ஆனால் முதல்ல போனது ஒரே ஒரு இடம் தான், பாபிலோன் தான். இப்போ உலகம் முழுவதும் அவங்களுடைய டயஸ்ப்ரோ என்று சொன்னால் சிதறடிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 11ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்டியன் க்ரூசேடர்ஸ்,
அவங்க இயேசுவை கொன்ற யூதர்கள். அப்போ அவங்களுக்கு சத்தியம்லாம் தெரியாது. யூதர்கள் தான் இயேசுவை கொன்றார்கள் என்று எல்லா இடங்களிலேயும் யூதர்கள் அழிக்கப்பட்டார். பிரியமானவர்களை, யூதர்களுக்கு விரோதமான ஒரு பெரிய உலகளாவிய தாக்குதல் வந்தது. ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொன்று கொளிக்கப்பட்டார். பாலஸ்தீனத்திலே ஆட்டமன் டர்க்ஸ் துருக்கியர்கள் படையெடுத்து 15ஆம் நூற்றாண்டிலே பாலஸ்தீனம் துருக்கியர்களுடைய கரத்திலே வந்தது. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் தான் 19ஆம் நூற்றாண்டில் தியோடர் ஹெர்சல் என்பவர் ஒரு ஜயன் மூமெண்ட் உண்டாக்குனார். எங்களுக்கு எப்படியாவது குடியிருக்க ஒரு இடம் வேணும், எங்களுக்கு சுயதேசம் வேணும், எங்கேயாவது எங்கள் யூத இனத்துக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டாங்க. அப்போ ரஷ்யர்கள் அவளுக்கு ஆதரவாக ரஷ்யாவில் ஒரு இடம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. தியோடர் ஹெர்சல் எங்கே இடம் கிடைச்சாலும் பரவாயில்ல என்ற அவர் ஒரு மிதவாதி. எப்படியாவது நம்ம மக்களுக்கு கூடி வாழ ஒரு இடம் வேணும் அப்படின்னு வாஞ்சித்தார். ஆனால் அதில் உள்ள தீவிரவாதிகள், இல்லை இல்லை, எங்களுக்கு ஆண்டவர் எங்களை எங்கேருந்து விலக்கினாரு, எரேமியாவில் சொல்லியிருக்கிறாரு, நீ விலக்கின ஸ்தலத்துக்கே கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு அங்கே தான் இடம் வேணும் அப்படின்னு ஜெபிச்சாங்க. அது கிடைக்கிறதில்லை. அந்த இடம் துருக்கியர் கையில் இருக்கு. உலகம் முழுவதும் இவங்க சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் பாடு அனுபவிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தியோடர் ஹெர்சல் இறந்து போயிடுறாரு. பிரியமானவர்களே, அப்போ தான் இங்கிலாந்து தங்களுடைய பாராளுமன்றத்தில் பால்ஃபர் டிக்ளரேஷன் ஒன்று சொல்கிறாங்க. 1917ஆம் ஆண்டு என்ன சொல்கிறாங்க, சரிப்பா இந்த பாலஸ்தீனத்தில் இவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருங்கப்பா, அதை ரெண்டாக பிரித்து இவங்க ஒரு இடத்த எடுத்துக்கிட்டோம். அவங்க எப்போவுமே டிவைட் அண்ட் ரூல் பாலிசி இங்கிலா ஆங்கிலேயர்களுக்கு உண்டு. இதுக்கு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடத்தங்க எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி துருக்கியர்களுடைய லேண்டை இஸ்ரேலில் கொடுக்க சொல்கிறதுக்கு இங்கிலாந்து யார்? அவருடைய வல்லரசாக இருக்கலாம், அன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டு கொண்டு இருக்கலாம், ஆனால் துருக்கியர்கள் கையில் இருக்கிற நாட்டை பாலஸ்தீன் இஸ்ரேலில் கொடுக்க சொல்லி இங்கிலாந்து சொல்கிறதுக்கு அவங்க யார் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதுமே அந்த ஆலோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும், பிரியமானவர்களே, அவர்களுக்கு இருந்த ஆங்கிலருக்கு இருந்த செல்வாக்கினாலே 1947ஆம் ஆண்டு அப்போ நிறைய உலகத்தில் 2ஆம் உலகத்தை முடியுது. அநேக நாடுகள் சுதந்திரம் பெறுது காலனி ஆட்சியிலிருந்து. அந்த நாட்களில் தான் யூஎன் உருவாகுது. யூஎன் உருவாகும்போது இந்த பால்ஃபர் டிக்ளரேஷனுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. சரிப்பா பாலஸ்தீனத்தில் ஒரு இடத்த இவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானுள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வரலாற்றிலே மிக முக்கியமான நாள் 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளாக சிதறடிக்கப்பட்டிருந்த ஒரு ஜனத்துக்கு அடையாளம் தெரியாமல் உலகம் முழுவதும் கரைந்து போயிருந்த ஒரு ஜனத்துக்கு தீர்க்க தரிசனத்தின்படி தேவன் வாக்கு அளித்தபடியே ஒரு தாய் நாடு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை வாசியுங்கள். அப்போ வந்து இவங்கெல்லாம் யூதர்கள் தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர் வந்து கரைஞ்சு போயிட்டாங்க. அதனால் இவங்க கொடி வந்து தாவீதின் கொடி வைக்கணும், இதுக்கு லேண்ட் ஆஃப் ஜூடான்னு பெயர் வைக்கணும் அப்படியெல்லாம் தீர்மானிச்சிட்டாங்க. ஏன்னா ஜயன் மூமெண்ட் தான் சண்டை போடுது, யூத ஜனங்கள் தான் சண்டை போட்டுக்கிட்டுருக்குறாங்க. அந்த 10 கோத்திரம் கிட்டத்தட்ட காணாமல் போன மாதிரி போயிடுச்சு. ஆனால் அதுக்கு முந்தின நாள், பெயர் வைக்கிறதுக்கு முந்தின நாள் 13ஆம் தேதி ஆண்டவர் ஒரு கிரியை நடப்பிக்கிறார். ஒரே நாளிலே ஒரு குழந்தை பிறக்குமோ, ஆனால் சியோனோ குழந்தைய பெற்ற ஒரே நாளில் பெற்ற ஒரே நாளில் அந்த தேசத்துக்கு யூதா தேசம் என்று பெயர் வைக்க வேண்டிய தேசத்துக்கு யூதர்கள் என்று தான் அவர்கள் அறியப்பட்ட இஸ்ரவேலருங்கிறது இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, திடீர் என்று ஒரு மாற்றம் நடக்கிறது. ஒரு முக்கியமான வசனம் எல்லோரும் குறித்து கொள்ளுங்க, கண்டிப்பாக உங்கள் கையேட்டில் ஓசியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்க கேட்போம். ஓசியா 1:11 வாசியுங்கள். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு. யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்படுவாங்கன்னா கற்பனையே பண்ண முடியாது. ரெகோபெயாம் காலத்தில் பிரிந்தாங்க. ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் சத்துருவாக இருக்கிறாங்க. அப்புறம் ஓசியா காலத்தில் இவங்க சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. யூதா தான் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போச்சு, அப்புறம் 70 ஆண்டுகள் கழித்து திரும்ப வருது.
இயேசு நாட்களில் யூதா தான் இருக்குது, எருசலேம் தான் இருக்குது, இஸ்ரவேல் என்ற ஒரு கோத்திரமே இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஓசியா சொல்கிறாரு, யூதாவும் இஸ்ரவேலும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி, அவர்களுக்கு ஒரே அதிபதி, ஒரு கிங் இருப்பார். இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா, யூதாவுக்கு ஒரு ராஜா, இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா, யூதாவுக்கு ஒரு ராஜா என்று இல்லாமல் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரே ராஜா இருப்பார். தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள், இஸ்ரேலின் நாள் பெரிதாயிருக்கும், இஸ்ரேலின் நாள் பெரிதாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆங்கிலத்தில் வாசியுங்கள். Then shall the children of Judah and the children of Israel be gathered together and appoint themselves one head. They will appoint themselves one head. And they shall come out of the land. For the great shall be the day of Jezreel. அதிலிருந்து ஜெஸ்ரேல், இஸ்ரேலுடைய நாள் பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்க. ஏசாயா 11:10-14, எசேக்கியல் 37:16-22, ஏசாயா 11:10-14, எசேக்கியல் 37:16-22, இந்த வசனங்களெல்லாம் வாசித்து காட்ட வேண்டும் என்று ரொம்ப வாஞ்சியாக இருக்குது. ஆனால் நேரம் கருதி கடந்து போகிறேன். நேற்றைய தீர்க்க தரிசனம், இன்றைய செய்தி. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே இஸ்ரேல் என்னும் நாடு உருவாகிவிட்டது. இஸ்ரேல் என்னும் நாடு உருவானது மே மாதம் 14 அடுத்த நாளே 15 இஸ்ரேலுக்கு விரோதமாக 6 நாடுகள் எகிப்து, ஜோர்டான், இந்த பெரிய பெரிய நாடுகள், சிரியா, ஈராக் யுத்தத்துக்கு வந்துச்சு. நேற்று பிறந்த குட்டி பாப்பா, ஒரு நாள் தான் ஆகுது, பெரிய பாராளுமன்றம் கிடையாது, இராணுவம் கிடையாது, தளவாடங்கள் கிடையாது. நேற்று தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அடுத்த நாளே அவங்கள அழிக்கணும்னு சொல்லி. ஈராக், ஈரான், எகிப்த் எல்லாம் வருது. அப்போ ஈரான் வந்து அமெரிக்காவுடைய நேச நாடு, ஈராக் வந்து ரஷ்யாவுடைய நேச நாடு. பிரியமான, யுத்தத்துக்கு வரும்போது ஈராக் என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவிலேருந்து வாங்கின வார் பிளேன்ஸ், போர் விமானங்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஈரான் என்ன பண்ணுது, அமெரிக்காவிலேருந்து, அப்போ ஷாவுடைய நாட்கள், அமெரிக்காவுடைய நேச நாடு, அமெரிக்காவில் வாங்கின யுத்த விமானத்தெல்லாம் கொண்டு வராங்க. இன்னொரு விதமாக சொன்னால், வரலாற்றில் என்ன சொன்னாங்க, இஸ்ரேலுக்கு விரோதமாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் யுத்தத்தில் இறங்கின மாதிரி. ஈராக் ரஷ்யாவுடைய போர் விமானங்கள், ஈரான் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள். பிரியமானில் சின்ன சின்ன துப்பாக்கி ஒழிச்சு வச்சுருந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அவன் இந்த போர் விமானங்களை சுடுறான். யூனிஃபார்ம் கிடையாது, போர் பயிற்சி கிடையாது, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தளபதி கிடையாது. பிரியமானவர்களே, ராஜா இல்லாதிருந்து பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளை போல அவன் துப்பாக்கி வச்சு சுடுறான். பிரியமானவர்களே, ஒரு நிமிடத்தில் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. பல இடங்களில் சுடப்பட்ட விமானங்கள், 300 கீழே விழுந்தன. கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. உலகமே ஆடி போயிட்டு, உலகமே ஆடி போயிட்டு. யார் இந்த யுத்தத்தை நடத்தினா? எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஒன் அன்சீன் ஃபோர்ஸ் வாஸ் கண்டக்டிங் தட் வார். எல்லாம் தி ஆல் கேம் டு கன்க்ளூஷன். யார் என்று தெரியாவிட்டாலும் ஒரு அன்சீன் ஃபோர்ஸ் இந்த யுத்தத்தை நடத்தினது. டெல்லபி அவங்களுடைய கேபிட்டலானது. 1967 இன்னொரு யுத்தம் வந்தது, ஜூன் மாதம் 5 இதே மாதத்தில். பிரியமலை 1967 ஜெருசலேம் இஸ்ரேலுடைய கேபிட்டலாக மாறியது. பிரியமலை சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு ஏறத்தாழ 3000 கழித்து தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே பிரியமானவர்களே, ஜெருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகராக மாறியது. நேற்றைய தீர்க்க தரிசனம், இன்றைய வரலாறு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எருசலேமை இஸ்ரவேலுடைய தலைநகரம் என்று நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், இன்டர்நேஷ்னலி இட் இஸ் ரெகக்னைஸ்ட், ஜெருசலேம் ஹஸ் பிகம் த கேபிட்டல் ஒன்ஸ் அகெயின் ஆஃப் இஸ்ரேல். பிரியமானவர்களே, பூமியிலே எருசலேமை புகழ்ச்சி ஆக்குவேன் என்று சொன்ன தேவன்,
பூமியிலே எருசலேமை புகழ்ச்சி ஆக்கிவிட்டார். இப்போதான் நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி வருகிறது, வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர், வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர், இனி என்ன நடக்கும்? நீங்கள் உங்கள்கிட்ட நான் எருசலேமுடைய தேவாலயம் கட்டப்பட வேண்டும், எருசலேமுடைய தேவாலயம் கட்டப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அந்த தேவாலயத்தினுடைய புரோட்டோடைப் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ப்ரீஸ்ட்லி கார்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த மிருகங்களை முறை ஆகமப்படி வெட்ட, தோல் உரிக்க, அதுக்கெல்லாம் பெரிய செமினார் வச்சு வச்சு இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குரிய பொருளெல்லாம் சவதரிச்சிட்டாங்க. இப்போ முன்பு இருந்தது போல் அந்த இட பிரச்சனையும் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த டெம்பிளுடைய ஒரு சின்ன முனி தான் அந்த மாஸ்க் இருக்கிற இடத்துல போது அது அவுட்டர் கோர்ட். தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கு, அதை அளக்க வேண்டான்னு சொல்லியிருக்கு. புரஜாதிகளுடைய பிரகாரத்தை அளக்க வேண்டான்னு சொல்லியிருக்கு. அதனால் அதை விட்டுட்டு கட்டிடலாம். இன்னொன்று, சாலமான கட்டின இடத்துல தான் கட்டணுமா எங்களை? எப்படியாவது ஒரு கோயில் வேணும், எங்கேயாவது கட்டுங்கப்பா. இது இன்னொரு கேடம், கோயில் வேணும். ஏன்னா அவங்க வந்து தியோஃபிக் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, தேவன்தான் அவங்களுக்கு ராஜா. அவங்க பலி செலுத்தாமல் அவங்களுக்கு பாவ நிவாரணம் கிடையாது. பலி செலுத்தாமல் அவங்களுக்கு பாவ நிவாரணம் கிடையாது. எங்கே பலி செலுத்தணும்? கோயிலில் தான் பலி செலுத்தணும். அப்போ அவங்களுக்கு கோயில் வேணும். கோயில் இல்லாமல் அவங்களுக்கு பாவ நிவாரணம் கிடைக்காது. அதனால் எங்களுக்கு எப்படியாவது ஒரு கோயில் வேணும்னாங்க. இப்போ அங்கங்கே கூடி கூடி சில ரபிமார்களுடைய தலையில் இப்போ பஸ்காலாம் கொண்டாட ஆரம்பிச்சு. இந்த ஆண்டு கூட நிறைய இடத்துல பஸ்கா கொண்டாடியிருக்கேன். எங்களுக்கு எப்படியாவது பாவ நிவாரணம் வேணும், நாங்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பஸ்கா பண்டிகை கொண்டாடியிருக்காங்க. அந்த படங்களெல்லாம் நான் காட்ட முடியலை. தேவாலயம் கட்டுவதற்கான கடைசி நேரம் வந்துவிட்டது என்று சொல்லலாம். இஸ்ரவேலை குறித்து தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு 70 week ப்ராஃபஸின்னு ஒன்று இருக்குது. இங்கே வேதத்தை நன்றாய் படித்தவர்களுக்கு அந்த 70 week ப்ராஃபஸி தெரியும். பிரியமானவர்களே, கச்சித்தமானால் ஒருவேளை இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானால் தானியேல் தீர்க்க தரிசனத்திலேருந்து இந்த நிறைவேறதுகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டலாம். ஒரு 70 வாரம் இஸ்ரவேலருக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், தானியேல் 9 21 27 வசனங்கள். இந்த 70 வாரம் என்று சொன்னால் 77 490 வருஷங்கள் இஸ்ரவேலுக்காக குறிக்கப்பட்டிருக்கு. அந்த 490 வருஷங்களை 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார். முதலாவது 7 வாரம் அப்படிங்கிறது எதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை பிறந்ததிலிருந்து. அதாவது நெகேமியாவுடைய நாட்களில் அர்த்தசஷ்டா ராஜா பஸ்கா பண்டிகையோட நாட்களில் சரிடா போய் உன் ஊரை திரும்ப எடுப்பித்து கட்டு அப்படின்னு கட்டளை கொடுக்குறான். இதில் இருந்தால் அந்த 490 வருஷங்கள் ஆரம்பிக்கு. கரெக்டாக டெசிமல் கிளியராக ஆரம்பிக்குது. பிரியமானவர்களே, 7 வாரங்கள் செல்லும் என்றால் 7 × 7 = 49 வருஷங்கள் செல்லும். 49 வருஷங்களில் நெகேமியாவுடைய நாட்களில் எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டப்பட்டு அங்கே நிலங்கள் வாங்கப்பட்டு பிரியமானவர்களை மீண்டுமாக அது ஒரு நகரமாக உருவாகிறது. அதிலிருந்து 62 வாரங்கள் செல்லும். அப்போ மொத்தம் 69 வாரங்கள். 69 வாரங்கள் என்று சொன்னால் 483 வருஷங்கள். நெகேமியா காலத்திலிருந்து எருசலேம் எடுப்பித்து கட்டப்படுவதற்கான கட்டளை பிறந்ததிலிருந்து சரியாக 483 ஆண்டுகள் செல்லும். இந்த உங்கள் உற்சாகத்துக்கு சொல்கிறேன், இது எப்படியாவது உங்களுக்கு வழங்க வைக்க வேண்டும் என்று இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி நான் உருவாக்கினேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரியாக அந்த 483 வாரங்கள் சென்றபோது தான் அதே பஸ்கா பண்டிகை அன்றைக்கு மேசியா சங்கரிக்கப்பட்டார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி அந்த 69 வாரங்கள் அந்த 69 வாரங்கள் சென்றபோது
மேசியா சரி அதே பஸ்கா பண்டிகை அன்றைக்கு சங்கரிக்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்புறம் அங்கே ஒரு கேப் வருது. கடைசி ஒரு வாரத்தை பற்றி பின்னால் சொல்கிறார். ஒரு வாரம் அப்படின்னா 7 வருஷம். அப்போ இஸ்ரவேலருக்கு மேசியா சங்கரிக்கப்பட்ட பிறகு ஒரு 7 வாரம் இருக்குது. இந்த 69 வாரங்களுக்கும் இந்த 70வது வாரத்துக்கு இடையில் இருக்கிற கேப் தான் சர்ச் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த 70வது வாரத்தில் என்ன நடக்கும்? தேவாலயம் கட்டப்படும். இதெல்லாம் 9வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. தேவாலயம் கட்டப்படும். பிரியமானவர்களே, யார் வருவாப்போம்? ஒரு அந்திகிறிஸ்து வருவான். அவன் யார்னா, இந்த தேவாலயத்தை யார் இடித்தார்களோ அவர்களிலேருந்து அந்த பிரபு வருவோம். ஒரு ரோமன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு லீடர் வரும். ரொம்ப தெளிவாக இருக்குது. பிரியமானவர்களே, தேவாலயம் கட்டப்படும். அவனுடைய நாட்களில் திரும்ப பலி காணிக்கெல்லாம் செலுத்தப்படும். அது பாதி சென்றபோது, 3.5 வருஷம் ஆனபோது, பிரியமானவர்களே, அந்த பலி செலுத்துதல் நிறுத்தப்படும். அப்போ தான் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் ஆரம்பிக்கும். அந்த வாரம் பாதி சென்றபோது, அப்போ இஸ்ரவேலுடைய கடைசி அத்தியாயம் ஒரு 7 இயர்ஸ் இருக்கு. அந்த 7 இயர்ஸில் டெம்பிள் வில் பி பில்ட், தி சாக்ரிஃபைசஸ் அண்ட் தி ஆப்லேஷன்ஸ், தி வர்ஷிப் வில் பி ரெஸ்டோர்ட். வென் இட் வென் த்ரூ 3.5 இயர்ஸ், இட் வில் பி ஸ்டாப்ட். அப்போ தான் அருவறுப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து நிற்கிறதை, தேவாலயத்தில் நிற்கிறதை காண்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அந்த 70வது வாரத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். அப்போ இஸ்ரவேலுடைய வரலாற்றில் அந்த 70வது வாரத்தினுடைய முடிவிலே இயேசு வருவார். இந்த கேப் பீரியடை தான் நம்ம சபையின் காலம் அப்படின்னு சொல்கிறோம். எது சபையின் காலம்? இயேசு சங்கரிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரவேலுடைய 70வது வாரம் தொடங்குவதற்குள்ள ஒரு காலம் இருக்குது. இப்போ 2000 வருஷம் போயிட்டுருக்கு. இதைத்தான் நம்ம சபையினுடைய காலம் என்று சொல்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்தினுடைய முடிவு ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. 7வது சாம்ராஜ்யம் வந்துடுச்சு. அவன் 7லிருந்து 8வது ஆனவன் தொடர்வான். வி நீட் அ குளோபல் லீடர். எப்போ வேணாலும் அவன் வரலாம். இஸ்ரவேலுடைய கடைசி வாரம், 70வது வாரம் ஆரம்பிக்க போகுது. திரும்ப அவங்க ஒரே ராஜ்யமாக உருவாயிட்டாங்க. இன்டர்நேஷ்னலி ஜெருசலேம் இஸ் ரெகக்னைஸ்ட். இப்போ என்ன, அந்த டெம்பிள் பில்ட் பண்ணும். டெம்பிள் பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. முதல்ல பலியிட வேண்டிய செம்மறி ஆடு கூட அவங்க வளர்க்குறாங்க. அதை யாராவது கொன்றக்கூடாதுன்னு ரகசியமாக வச்சுருக்காங்க. அப்போ அவங்க இந்த செம்மறி ஆடுடைய நாட்கள் ஏதோ செத்த பிறகில்லை, இந்த ஆடு இருக்கும்போதே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க. எப்போ வேண்டுமானாலும் வரலாம். அது வருவதற்குள்ளாக சர்ச்சேஜ் முடியணும். இஸ்ரவேலுடைய வரலாறு முடிந்த பிறகு சபை ஆரம்பிக்கும். சபை வரலாறு முடியும்போது திரும்ப இஸ்ரவேலுடைய 70வது வாரம் வரும். பிரியமானவர்களே, இந்த சபையின் காலத்தை குறித்து தான் மத்தேயு 13வது அதிகாரத்தில் இயேசு 7 உவமைகளை சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களில் அவைகளை 7 சபைகளாக, 7 சபைகளின் காலமாக பார்க்கிறோம். அன்றைக்கு ஓரளவுக்கு தெளிவாக அந்த 7 சபைகளை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, அந்த 7வது வாரம், 62வது வாரம், கடைசி ஒரு வாரம், அதுக்கு இடையில் வருகிற சர்ச் ஏஜ், இந்த சபையின் காலம். இந்த சபையின் காலத்தின் முடிவில் ஆயத்தமாக இருக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போது இஸ்ரவேலுடைய 70வது வாரம் தொடங்கும். அதை நம்ம டேஸ் ஆஃப் ட்ரிபுலேஷன் என்று சொல்லுகிறோம். அந்த கடைசி ஒரு வாரத்தில் என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். பிரியமானவர்களே, லாஸ்ட் 7 இயர்ஸ், அந்த லாஸ்ட் 7 இயர்ஸில் த டெம்பிள் வில் பி பில்ட், வர்ஷிப் வில் பி கமென்ஸ் அகெயின், அண்ட் வென் இட் கோஸ் ஹாஃப் 3.5 இயர்ஸ் வர்ஷிப் வில் பி ஸ்டாப்ட்.
பிரியமானவர்களே, லாஸ்ட் 3.5 இயர்ஸ், த டேஸ் ஆஃப் ட்ரிபுலேஷன் ஃபார் ஜூஸ் அண்ட் த பீப்புள் ஆன் தி எர்த், கடைசி பகுதிக்கு வந்துட்டு இதான் நமக்கு ரொம்ப முக்கியம். உலகத்தின் முடிவை பார்த்தோம், இஸ்ரவேலுடைய முடிவை பார்க்குறோம், எல்லாமே எண்டுக்கு வந்திருக்கு. சபையினுடைய முடிவு என்ன என்று பார்க்குறோம். பிரியமானே, சபையினுடைய கடைசி அத்தியாயம், இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்றார். அந்த சபையை பற்றி சொல்லும்போதே இயேசு என் சபை என்று சொல்லுகிறார். சபையை இயேசு கட்டுகிறார். சபை சபை என்று சொல்லும்போது அது அழைக்கப்பட்டவர்களுடைய கூடுகை, ஒரு லோக்கல் சர்ச், யூனிவர்சல் சர்ச். அழைக்கப்பட்டவருடைய கூடுகை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 5 காரியம் மனதில் வைத்து கொள்ளுங்கள். சபை சபை என்று சொல்லும்போது சபை ஒரு கட்டிடம் அன்று. 2, சபை என்பது இட் தி அசம்பிளி ஆஃப் சேன்ஸ். அது எந்த பில்டிங்கில் இருந்தாலும் சரி, ஒரு ஏர் கண்டிஷன் பில்டிங்கில் இருந்தாலும் சரி, ஒரு மரத்தடியில் இருந்தாலும் சரி, பரிசுத்தவான்களின் கூடுகை சபை. இந்த சபை என்பது அவருக்கு சொந்தமானது. இதெல்லாம் பாபிலோன் யாவில் கொஞ்சம் பார்த்தோம். ஏன் சபை, நான் கட்டின சபைன்னு சொல்கிறதெல்லாம் இயேசுவின் சபையே இல்லை, அதெல்லாம் பாபிலோனிய ஸ்பிரிட். இயேசுவினுடைய சபை அவருக்கு சொந்தமானது. நம்ம யாரும் சபை கட்ட முடியாது, யாரையும் பார்த்து சபையை கட்டுன்னு ஆண்டவர் சொல்லலை. பிரியமானவர்களே, சபை கட்டுற வேலையை ஆண்டவர் எந்த மனுஷன்ட்டையும் கொடுக்கல. சபை எந்த மனுஷனுக்கோ, எந்த ஸ்தாபனத்துக்கோ, எந்த டினாமினேஷனுக்கோ சொந்தமானது அல்ல. அதை தெளிவாக மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அவர் அதை அவரே அதை கட்டுகிறார். இயேசுவை தேவகுமாரன் என்ற வெளிப்பாட்டின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு. எந்த கல்? இயேசு தேவனுடைய குமாரன். இந்த வெளிப்பாட்டின் மேல் அந்த சபை கட்டப்படுகிறது. நாசிரேத்து பெத்லகேமில் பிறந்தார். நாசிரேத்து ஒரு பின்தங்கிய பகுதியில் வளர்ந்தார். ரொம்ப அவர் படித்ததாக சொல்லப்படலை. பெரியமா அவர் எந்த புத்தகத்தையும் எழுதலை. ஒரு சாதாரணமாக இருந்தார். ஒரு 3 வருஷம் அவர் அங்கங்கே போய் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இவர் ரொம்ப டேஞ்சரானவர், இவரை விட்டு வச்சா நம்ம மதமே அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்லி யூதர்கள் பிறகு ரோமர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை சிலுவையில் அறிஞ்சு கொண்டுட்டாங்க. அவரை காப்பாற்ற முடியலை. அவர் சீடர்கள் அவரை காப்பாற்றுறது. மரித்த பிறகு அவர் உயிர்த்தெழுந்ததை அவருடைய சீடர்கள் நம்பினாங்க. பிரியமானவர்களே, இப்படி தொலைத்தொடர்பு கிடையாது, இப்படி மீடியா கிடையாது, இப்படி வெப்சைட்டு கிடையாது, இப்படி போக்குவரத்து சாதனங்கள் கிடையாது. அந்த நாட்களில் 30 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த மதம், இந்த இயக்கம் உலகளாவிய இயக்கமாக மாறியது. பிரியமானவர்களை, பாலஸ்தீனத்திலிருந்து மேற்கே ஸ்பெயின் வரைக்கும் போனது. ஸ்பெயினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அமெரிக்கா. உலகத்தின் முடிவு பரியந்தான் அன்றைக்கு ஸ்பெயின் தான் உலகத்தின் முடிவு. பிரியமானவர்களை, மேற்கே அந்த மதம் ஸ்பெயின் வரைக்கும் போனது அந்த இயக்கம். கிழக்கே அந்த இயக்கம் இந்தியா வரைக்கும் வந்தது. 30 ஆண்டுகளுக்குள்ளாக இதுவரைக்கும் உலகளாவிய இயக்கமாக எந்த இயக்கமும் மாறவில்லை. பிரியமானவர்களே, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொன்னார். இயேசு கட்டுகிற சபைக்கு அடையாளம் என்று ஒரு நாள் ஒரு பாஸ்டர் கேட்டாங்க. நிறைய சபை, ரோமன் கத்தோலிக் இருக்குது, சிஎஸ்ஏ இருக்குது, சிஎன்ஐங்கிறோம், அப்புறம் பேப்டிஸ்ட்டுங்கிறோம், பிரதர்ங்கிறோம், லூதரன்ங்கிறோம். அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி பென்டெகாஸ்ட், A to Z, அந்த அல்ஃபபெட்ஸை இஷ்டப்படி போட்டு சபை வச்சுருக்கிறோம். இதில் எதுங்க இயேசு கட்டுற சபை என்ற ஒரு ஃப்ரெண்டு கேட்டார். இயேசு கட்டுற சபை எதுன்னார். நான் சொன்னால் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் வரேன். தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் வரேன். இயேசு கட்டுகிற சபைக்கு ஒரே ஒரு அடையாளம், இயேசு சொன்ன ஒரே ஒரு அடையாளம், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் என்று சொன்னால் ஒரு வாசல் அல்ல, நிறைய. இப்போ இந்த பில்டிங்க்கு நிறைய வாசல் இருக்குது. அதே மாதிரி பாதாளத்துக்கு நிறைய வாசல்கள் இருக்குது. பாதாளத்தின் வாசல்கள் என்று சொன்னால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போகுமோ, இல்லை இல்லை, என்னென்ன காரியங்கள் வழியாக பாதாளத்தின் சரக்கு நம்மிடத்தில் வருகிறதோ அதான் பாதாளத்தின் வாசல்கள். ஒரு செமினாரில் கேட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச பாதாளத்தின் வாசல்கள் எழுதுங்கன்னு. ஆளுக்கு ஒரு 3 வாசல் எழுதுங்கன்னு. உடனே எல்லாம் கடகடன்னு எழுதுனேன். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச பாதாளத்தின் வாசல்களை வாசிங்கன்னா, அநேகர் வாசித்த ஒன்று பொய், இன்னும் அநேகர் வாசித்த ஒன்று விபச்சாரம்,
இதெல்லாம் நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாசல்கள். இந்த பொய் ஏதாவது ஒரு கிறிஸ்தவ இயக்கத்தை, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை, ஒரு தனி மனிதனை மேற்கொண்டு இருக்குமானால் அந்த இயக்கம் இயேசு கட்டுகிற சபை அல்ல. ஒரு விபச்சாரம் மேற்கொண்டு இருக்கும், ஏன்னா பாதாளத்துக்கு நம்மை கொண்டு போகக்கூடிய சரக்கு அந்த இயக்கத்தை மேற்கொண்டு இருக்குமானால், ஒரு கள்ளக்கணக்கு மேற்கொண்டு இருக்குமானால், ஒரு லௌகீகம் மேற்கொண்டு இருக்குமானால், இட்ஸ் அ வெரி சிம்பிள் டிசிஷன். அது இயேசு கட்டும் சபை அல்ல. இயேசு கட்டுகிற சபைக்கு ஒரே ஒரு அடையாளம், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. கரங்களை திட்டி கத்திரை சோதரி போன. இப்போ நான் இருக்கிற சபை இது இயேசு கட்டுகிற சபையா இல்லையான்னு தெரியும்னா ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். பாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடிய உபதேசம், பாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடிய நடவடிக்கைகள், காரியங்கள் அந்த சபையிலே அங்கீகரிக்கப்பட்டிருக்குமேயானால், இல்லை அதை குறித்து கொஞ்சம் கஞ்சாடையாக இருப்பார்களே ஆனால், கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற சபை இயேசு கட்டுகிற சபை அல்ல. அந்த டினாமினேஷனை பற்றிலாம் எனக்கு தெரியாது. எங்கே பாதாளத்துக்கு போகிற வாசல்கள் அடைபட்டு பரலோகத்துக்கு போகிற வாசல்கள் திறந்திருக்குதோ, பரலோகத்துக்கு போகிற வழியை காட்டி கொடுக்கிறார்களோ, அது இயேசு கட்டுகிற சபை. இட்ஸ் வெரி சிம்பிள். இதில் எந்த டாக்டரினல் கன்ஃபியூஷனும் கிடையாது. இஃப் தோஸ் டீச்சிங்ஸ் கேன் லீட் சம்படி டு ஹெவன், தட் இஸ் த சர்ச் ஜீசஸ் பில்ஸ். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வரலாறு 1921 கிறிஸ்துக்கு முன்னு பார்த்து, சபையினுடைய வரலாறு பெந்தகோஸ்த நாளோடு கூட ஆரம்பிக்குது. பிரியமானில் கிபி 30 தொடங்குது. தொடக்கம் இருக்குமானால் அது கண்டிப்பாக முடிவு உண்டு. மத்தையில் உள்ள 7 ஓமைகளை சுருக்கமாக பார்க்குறோம். முதலாவது, விதைக்கிறவன் புறப்பட்டு போகிறான். இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுதும் பரப்ப ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த உலகத்தின் அந்த முதல் நூற்றாண்டுடைய இறுதியிலேயே கோதுமையோடு களைகள் கலக்க ஆரம்பித்தன. இங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் களையை பிடுங்கி போட வேண்டாம், உலகத்தின் முடிவில் களை பிடுங்கி போடப்படுங்கிறார். அப்போ தான் நான் யோசிச்சுக்கிட்டேன், அப்போ உலகத்தின் முடிவு காலம் என்று ஒன்று இருக்குது, இந்த ஓமைகளெல்லாம் காலங்களை விவரிக்கின்றன என்று நான் புரிந்து கொண்டேன். முதலாம் நூற்றாண்டு இறுதியிலேயே களைகள் வர ஆரம்பித்துட்டு பேதுரு சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே கள்ளப்போதைகள் இருக்கிறார்கள். யோவான் எழுதுகிறாரு, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து நீங்கள் அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை அறிந்திருக்கிறேன். அப்போ நமக்கும் தெரியணும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து இவெல்லாம் பொய் பேசுகிறான், இவெல்லாம் பொய்யன் என்று கண்டறிய வேண்டும். பாஸ்டர் அல்லாதவர்கள் தங்களை பாஸ்டர் என்று சொல்லுகிறதை, தீர்க்கதரிசிகள் அல்லாதவர்கள் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறதை, மேய்ப்பன் அல்லாத தங்களை மேய்ப்பன் என்று சொல்லுகிறதை, பிரியமலை சுவிசேஷகர் அல்லாதவர்கள் தங்களை சுவிசேஷகர் என்று சொல்லுகிறதை நீங்கள் சோதித்து அறிந்து அது உண்மையா பொய்யான்னு கண்டுக்கணும். பிரியமானவர்களை, பைபிள் சொல்லுது சோதித்து அறியுங்கள், நான் பேசுறது உண்மையா பொய்யான்னு சோதித்து அறிங்க. சோதித்து அறிந்து உண்மையாவே பாஸ்டரா இல்லையா, பிஷப்பா இல்லையா, இவன் பேராயனா இல்லையா, சோதித்து அறியுங்க. சோதித்தறிந்து அவன் உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிங்க. அவன் ஃப்ராடா இல்லை ஜென்யூனா அப்படின்னு ஒரு முத்திரை குத்துங்க. ஃப்ராடா ஃப்ராடுன்னு சொல்லுங்கள், ஜென்யூனா ஜென்யூன்னு சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, கால ஸ்பெய்ட் அ ஸ்பெய்ட், கால ஸ்பெய்ட் அ ஸ்பெய்ட். எபேசில் சொன்னாங்க, அவன்லாம் பொய்யண்டா, அவன்லாம் அப்போஸ்தலன் அல்ல, அவன் பொய்யன் அப்படின்னு கண்டறிந்தாங்க. பெரிய ஐயோ, நம்ம யாரையும் டெஸ்ட் பண்ணக்கூடாது. என் பைபிளில் சொல்லி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பிரியமானவர்கள், ஏன் என்று சொன்னால் நமக்குள்ளே கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க. பவுல் எழுதுகிற கள்ள சகோதரர்கள்னு எழுதுகிறார். பிரியமான யூதா சொல்கிற அன்பின் விருந்தில் கரைகள்ங்கிறார். யூதா பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கடைசி காலத்தில் வரக்கூடிய யோவான் இடத்துல சொல்கிற அந்திகிறிஸ்தின் ஆவி இப்போதே கிரியை செய்துங்கிறார். அப்போ முதலாம் நூற்றாண்டிய இறுதியிலேயே களைகள் கோதுமையோடு கலக்க ஆரம்பித்துட்டு. பிரியமானவர்களே, ஒரு கடுகு விதை, சின்ன விதை, இந்த கடுகு விதை பெரிய மரமாகி பூமியெல்லாம் நிரப்பிட்டு. மூன்றாவது,
இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் பிறந்த இயேசு, எருசலேமில் உருவான ஒரு கிறிஸ்தவம், 30 ஆண்டுகளுக்குள்ளாக உலகளாவிய இயக்கமாக மாறியது, 300 ஆண்டுகளுக்குள்ளாக 317 உலக மதமாக மாறிட்டு, வேறு எந்த மதமும் வரலாற்றில் அப்படி கிடையாது. பெரிய மரலே ஒரு மதம், இந்து மதம் என்றால் இந்தியாவில் உள்ள ஒரு மதம், ஆனால் கிறிஸ்தவ மதம் பெரிய மரமாயிடுச்சு. 1st century இறுதியில் களை வந்தது என்று பார்த்தோம். இந்த மரத்தில் எல்லா விதமான பறவைகளும் வர ஆரம்பித்தது, நல்ல பறவை, கெட்ட பறவை. பிரியமானவர்களே, இது பெர்குமோ காலத்துக்கு இணையாக சொல்கிறாங்க. அமல்கமேஷன் எல்லாம் ஒன்றா எல்லா பறவையும் வந்து கூட ஆரம்பிச்சிச்சு. இந்த காலத்தில் இருந்தால் சபைக்குள்ளாக தவறான உபதேசங்கள் வர ஆரம்பித்தன. பிரியமானவர்களே, கர்த்தருடைய, இது கான்ஸ்டன்டைனுடைய நாட்களுக்கு பிறகு என்று சொல்லலாம். கான்ஸ்டன்டைனை தொடர்ந்து பிரியமானவர்களே, 380 வந்த தியோபியஸ் என்ற ஒரு அரசன் வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்று, கிறிஸ்தவத்தை ஸ்டேட் ரிலீஜனாக டிக்ளேர் பண்ணுறான், ரோமன் எம்பரருடைய ரிலீஜனாக டிக்ளேர் பண்ணுறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோட 4வது உவமை, ஒரு ஸ்திரீ 3 படி மாவில் 1 படி புளித்த மாவை வைக்கிறான், அந்த புளித்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கிட்டு. பிரியமானவர், சபைக்குள்ளாக தவறான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், குறிப்பாக பாபிலோனிய உபதேசங்கள் வர ஆரம்பித்தது. இதை குறித்து 2 Babylons என்ற ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது, வாங்கி வாசிக்கக்கூடியவர்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, அநேகருக்கு இந்த புத்தகம் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும், த 2 Babylons என்ற புத்தகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 1000 ஆண்டுகள் கழித்து 1517 மார்ட்டின் லூதருடைய நாட்களில் புதையல் தேடி கண்டெடுக்கப்படுகிறது, புதையல் தேடி கண்டெடுக்கப்படுகிறது, ரிஃபர்மேஷன் சர்ச் பிறக்கிறது. வசனத்தை தேடி தேடி ஆராய்ந்து பார்க்குறாங்க, இப்படியா வேதம் சொல்லியிருக்குது அப்படின்னு படிக்கிறாங்க. ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும், பரிசுத்தமாக ஜீவிக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு ரிவைவல் வருது. இன்னொரு பக்கம் வசனத்தை படிக்க படிக்க இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும், அறிவிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷம் போய் சேரணும், ஆப்பிரிக்காவுக்கு போகணும், இந்தியாவுக்கு போகணும், பர்மாவுக்கு போகணும், சீனாவுக்கு போகணும் என்று மிஷினரிகள் கிளம்புகிறார். பிரியமானவர்களே, ஆத்துமாக்களை தேடி தங்களுடைய ஜீவனை பணையம் வைத்து முத்தை தேடுகிற ஒரு காலம் வந்தது. இந்த 18th century இறுதி, ஜானத்தான் எட்வர்ட் கர்ஜிக்க ஆரம்பிக்கிறார், சின்னர்ஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஆங்கிரி காட், சின்னர்ஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஆங்கிரி காட் அப்படின்னு கர்ஜிக்க ஆரம்பிக்கிறார். இந்த கர்ஜன் அநேகருடைய உள்ளத்தை கலக்குது. மிஷினரி இயக்கங்கள் வேக வேகமாக ஆரம்பிக்கின்றன, முத்தை தேடி அலைகிறார், தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, தங்களுடைய சொத்து சுகம் தங்களுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டு ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு முத்தை தேடி போகிறான். தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும்னு நினைக்கிறான். இன்றைக்கு எல்லாத்தையும் விற்று நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ தான் கடைசி ஓமை சொல்கிறாரு, ஒரு கடலில் போடப்பட்ட வலை, அந்த வலையிலேருந்து எல்லா மீனும் கடலில் அந்த வலைக்குள்ளே வந்துச்சு, நல்ல மீன், கெட்ட மீன், நல்ல மீன், கெட்ட மீன். பிரியமான, முதல்ல பார்த்தோம் களை கோதுமை, 2வது பார்த்தோம் நல்ல பறவை கெட்ட பறவை, 3வது பார்த்தோம் புளித்தமா புளிப்பு இல்லாதம்மா, 4வது பார்த்தோம் புதையல் இருக்கிற நிலம் புதையல் இல்லாத நிலம். பிரியமானவர்களே, நல்ல முத்து கெட்ட முத்து பற்றி அங்கே ஒன்றும் பார்க்கல, நல்ல முத்து, இங்கே பார்த்தா நல்ல மீன் கெட்ட மீன் எல்லாம் வலைக்குள்ளே வந்துட்டு அந்த வலையை கரைக்கு இழுத்து கொண்டு வருகிறார்கள். பிரியமான, நல்ல மீன் கூடையில் சேர்க்கப்படுகிறது, கெட்ட மீனையோ தூக்கி அக்கினியிலே எரிகிறார்கள். இங்கே தான் பிரிப்பு, அங்கே பிரிக்கிறது வருகிறது. அந்த பறவையில் நல்ல பறவை கெட்ட பறவை பிரிக்கலை, அங்கே மாவில் புளித்த மாவு புளிப்பு இல்லாதமாக பிரிக்க முடியலை,
ஆனால் இங்கே தான் முதல் முதலாக நல்ல மீன் கெட்ட மீனை பிரிக்கிறாங்க. ரெண்டாவது உவமையின் காலத்தில் இயேசு சொன்னார், இப்போ பிரிக்காதீங்க, கடைசி காலத்தில் பிரிக்கப்படும். அப்போ ஏழாவது உவமை கடைசி காலத்தை காட்டுகிறது, கடைசி காலத்தை காட்டுகிறது. இப்போ சபையினுடைய கடைசி காலத்துக்கு வந்திருக்கும். நல்ல மீன் கெட்ட மீன் எல்லாம் வலைக்குள்ளே வந்துடுச்சு. ரெண்டு பொண்டாட்டிக்காரன் வலைக்குள்ளே வந்துட்டான், வட்டிக்கு கொடுக்குறவன் வலைக்குள்ளே வந்துட்டான், கள்ளக்கணக்கு எழுதுறவன் வலைக்குள்ளே வந்துட்டான், ஊரை ஏமாத்துறவன் வலைக்குள்ளே வந்துட்டான், ஊழியத்தை ஆதாய தொழிலாக செய்கிறவன் வலைக்குள்ளே வந்துட்டான், பேர் புகழுக்காக வாழுகிறவன் வலைக்குள்ளே வந்துட்டான், எல்லாரும் வலைக்குள்ளே வந்துட்டாங்க, எல்லாரும் வலைக்குள்ளே வந்துட்டாங்க, ஊழியம் செய்கிறதுக்கு ரேட் பேசுகிறவங்க வலைக்குள்ளே வந்துட்டாங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரேட் பேசுகிறவங்க வலைக்குள்ளே வந்துட்டாங்க, பாட்டு பாடுறதுக்கு ரேட் பேசுகிறவங்க வலைக்குள்ளே வந்துட்டாங்க, எல்லாமே வலைக்குள்ளே வந்துடுச்சு. பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. நல்ல மீன் கெட்ட மீன் எல்லாம் வலைக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ வலையை கரைக்கு இழுத்துட்டு வர்றார், வலையை கரைக்கு இழுத்துட்டு வர்றார். இந்த வலை கரைக்கு வரும்போது நல்ல மீன் எல்லாம் கூடைக்குள்ளே போகும். வலைக்குள்ளே வந்த மீன் எல்லாம் கூடைக்குள்ளே போகாது, வலைக்குள்ளே வந்த மீனெல்லாம் கூடைக்குள்ளே போகாது, சபைக்குள்ளே வந்த மீனெல்லாம் கூடைக்குள்ளே போகாது. பிரியமானவர்களை, சபைக்குள்ளே வந்தவர் எல்லாரும் வருகையில் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். யார் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? நல்ல மீன் மாத்திரம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களை, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இதைத்தான் செவன் சர்ச்சஸ் ஆஃப் புக் ஆஃப் ரெவலேஷனில் பார்த்தோம் சொல்லி கடந்து போயிருந்தோம். எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, ஃபிலடெல்ஃபியா, லவோதிகேயா என்று பார்த்தோம். கடைசியில் இருக்கிற நான்கு சபைகள் அன்றைக்கு சொன்னேன், தியத்தீரா, சர்தை, ஃபிலடெல்ஃபியா, லவோதிகேயா. இயேசு வரும்போது ரோமன் கத்தோலிக்கு ஆவி உடையவர்கள் உண்டு, சீர்திருத்த ஆவி உடையவர்கள் உண்டு, மிஷினரி பாரத்தோடு, ஆத்ம பாரத்தோடு, பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் உண்டு. பிரியமானவர்களை, அனலுமின்றி குளிருமின்றி அல்லேலூயா பாடிக்கொண்டவங்க இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு சபைக்கு மாத்திரம்தான், ஃபிலடெல்ஃபியா சபைக்கு மாத்திரம்தான் அந்த கூடைக்குள்ளே போகிற வாக்குத்தத்தம், வரைப்போகிற சோதனை காலத்துக்கு தப்புகிற வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஒரு சில நிமிடங்களில் நான் முடிக்கிறேன். இந்த கடைசி காலத்தில் கைவிடப்படுகிற சபையினுடைய அடையாளங்களை நீங்கள் மிக எளிதாக அறிந்து கொள்ளலாம். நேச்சுரல் லவ் வில் டிமினிஷ். இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள், வசனங்களை காட்ட நேரம் இல்லை. சுபாவ அன்பு தணிந்து போகும். பாஸ்டர் மேலே, பிலீவர் மேலே, ஒய்ஃப் மேலே, ஹஸ்பண்ட் மேலே ஒரு நேச்சுரலாக இருக்கிற ஒரு லவ், அந்த லவ் தணிந்து போய்விடும். ரெண்டாவது பிரியமானவர்கள் அடையாளம், சத்தியம் தள்ளுபடியாக. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் ஒரு பெரிய பாஸ்டர், நான் பேர் சொன்னாங்க இருக்கிற அநேகர் கண்டிப்பாக அவரை தெரியும், அவர் என்கிட்ட வந்து சொன்னார், தம்பி நீ இந்த மாதிரி சத்தியம் சத்தியம் பேசுனா நீயும் மைக்கு மட்டும்தான் இருக்கும், ஒரு ஆள் சபையில் இருக்காதுன்னார். நான் சொன்னேன், பாஸ்டர் எல்லோரும் பண்ண போகிறேன், நான் மைக்கை வச்சு என்ன பண்ண போகிறேன், போகிறவங்கள மைக்கும் எடுத்துகிட்டு போக சொல்லுங்கன்னு. எல்லாரும் போன பிறகு மைக்கு வச்சு நான் என்ன பண்ணுறது? இன்றைக்கி சத்தியத்தை பேச பயப்படுறாங்க. சத்தியம் என்றாலே ஏதோ ஒரு கல்ட்டு மாதிரி ஆயிடுச்சு. யாராவது சத்தியத்தை பேசுகிறாங்கன்னா அது கல்ட்டு குரூப் மாதிரி இருக்குது. அன்னைக்கு பிள்ளாத்து கிட்ட சத்தியம்னா என்ன, சத்தியம்னா என்ன? சத்தியம்னா ரொம்ப சிம்பிள், ரெண்டு ரெண்டு நாளாக தான் சத்தியம், ரெண்டு ரெண்டு நாலே கால் சத்தியம் இல்லை, ரெண்டு ரெண்டு மூணே முக்கால் சத்தியம் இல்லை, வேத வசனமே சத்தியம், அதோட கூட்டினா சத்தியம் இல்லை, அதோட குறைச்சா சத்தியம் இல்லை. பிரியமான கள்ள சபையினுடைய அடையாளம், சத்தியம் தள்ளுபடியாகும். மூன்றாவது, பிரியமானவர்களே, தேவ பிரியராக இல்லாமல், எப்படியாவது என் வாழ்க்கையில் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று இல்லாமல். மூன்று அடையாளம் இருக்கும், எளிதாக கண்டுகொள்ளலாம். ஒன்று, அவங்க மனுஷரை பிரியப்படுத்துவாங்க. ரெண்டாவது, பணத்தை பிரியப்படுத்துவாங்க. இன்னொன்று, சுகபோக பிரியராக இருப்பாங்க. யாராவது இந்த ஐடென்டிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரிகைக்கு போகிற கூட்டம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மனுஷரை பிரியப்படுத்த பார்ப்பாங்க. மனுஷரை பிரியப்படுத்துறது தவறல்ல, ஆனால் நம்முடைய நோக்கமே மற்றவங்களை மேன் பிளீசஸ். நான்கு வசனம் இருக்கு, நான்கு இடம் இருக்குது. ஒன்று மேன் பிளீசர், இன்னொன்று பணப்பிரியர், இன்னொன்று தற்பிரியர், இன்னொன்று சுகபோக பிரியர், ஐந்தாவது தேவப்பிரியர். இவங்க தேவப்பிரியராக இல்லாமல் ஒன்று பணப்பிரியராக இருப்பாங்க.
எங்கெங்க பணம் கிடைக்கும், பணம் கிடைக்கணும் சரிம்மா. இது ரொம்ப சாதாரண நிலையிலேருந்து பெரிய நிலை வரைக்கும் பார்க்கல. அந்த காலத்துலலாம் நாங்கள் இந்த கேரல் ரன்ஸ் போவோம். அந்த எளிய நிலையிலேயே நான் வேடிக்கையாக சொல்கிறேன், ஏன்னா மற்றவங்கள சொன்னவங்களை கோபம் வரும், இதை சொல்லிடுறேன். கேரல் ரன்ஸ் போகும்போது அந்த வீட்டில் ஒரு வீட்டில் போனால் ஒரு சுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. போகும்போதே அண்ணாட்டு சொல்லிடுவேன், இப்போ நாலஞ்சு பாட்டெலாம் பாடிட்டுருக்க கூடாது, சும்மா ஏதோ போனோமே ஒரு சோகம் பண்ணிவிட்டு வந்துடணும். ஒரு வீட்டில் பிரியாணி கொடுக்குறாங்க, கவர் கொடுக்குறாங்க, கவரில் பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சா அந்த வீட்டில் நாலு பாட்டு பாடி பிரியாணி தின்னுட்டு கவர் வாங்குவோம். இன்றைக்கு கவரில் பவர் இருந்தால் யார் கூப்பிட்டாலும் பிரசங்கம் பண்ண போவோம். பவர் இல்லைன்னு சொன்னால் கவரில் டைம் இல்லை போவோம். இது சாதாரணம், இது பணப்பிரியர், சிலர் தற்பிரியர், சிலர் சுகபோக பிரியர், சிலர் மனுஷ பிரியர். இதெல்லாம் தேவன் கட்டுகிற, இயேசு கட்டுகிற சபையில் இருக்க முடியாது. இட்ஸ் சயின்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் சர்ச். பிரியமானவர்களே, நான்காவது அந்த மகிமையான விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் காணப்படாது. இந்த கூட்டத்தை நடத்துகிறேன், சில லட்சங்கள் ஆகும்னு தெரியும். ஆண்டவர் நடத்த சொன்னால் நடத்துகிறேன். யாரோ 1000 கொடுக்குறாங்க, யாரோ 2000 கொடுக்குறாங்க, யாரோ 10000 கொடுக்குறாங்க, எப்படியோ அற்புதங்கள் நடக்குது. எப்படியோ அப்படிப்பட்ட ஒரு எல்இடி பேனல் ரொம்ப ஒரு மிராக்கிளாக எங்களுக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, சிலர் சொல்லும்போதே நாங்கள் விசுவாச ஊழியம் தாங்க பண்ணுறோம். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்தார், பாஸ்டர் நான் விசுவாச ஊழியம் பண்ணுறேன்னார். நான் கேட்டேன், அப்போ நாங்களே நான் விசுவாச ஊழியமாக பண்ணுறோன்னு. அந்த மகிமையான விசுவாசம் காணப்படாமல் போய்விடும். பிரியமானவர்களே, அப்போஸ்டசி, அப்போஸ்டசி விசுவாச துரோகம் என்று இருக்குது. அந்த அப்போஸ்டசி என்ற சொல் ஸ்டாண்டிங் இன் வைல் ஸ்டாண்டிங் அவுட். நான் உள்ளே இருக்கும்போதே வெளியே இருக்கிறேன். கிறிஸ்தவர்களாக இருந்துக்கிட்டே கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக என்னென்னலாம் வாழ்க்கையில் இருக்க முடியுமோ அது எல்லாம் இருக்கும், ஆனால் கிறிஸ்தவர்கள்ம்பாங்க. அதுக்கு பேர் தான் அப்போஸ்டசி. அவங்க இருக்கிற, அவங்க ப்ரொஃபஸ் பண்ணுற அந்த ஒரு டாக்ட்ரினுக்கு, அந்த லைஃப் ஸ்டைலுக்கு, அவங்க லைஃப் ஸ்டைல் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். அதே போல் ட்ரூ சர்ச்சுடைய 5 காரியங்களை உங்களுக்கு சுருக்கமாக காட்டுகிறேன். பிரியமானவர்களே, முதலாவது ட்ரூ சர்ச் என்று சொன்னால் அங்கே பரிசுத்தம் காணப்படும். கர்த்தருக்காக பிரிந்து வருகிற வாழ்க்கை சபைக்குள்ளேயே, அந்த வீட்டுக்குள்ளே கனத்துக்குரிய பாத்திரத்துக்கும் கனவீனத்துக்குரிய பாத்திரத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. யோசேப்பு தன் சகோதரன் என்று பிரித்தெடுக்கப்பட்ட யோசேப்பு, அவன் ஃபேமிலி எல்லாம் கோத்திர பிதாக்கள். யாக்கோபியனுடைய 12 பிள்ளைகளும் கோத்திர பிதாக்கள். நான் சொல்கிறேன், யாரும் தவறாக நினைக்காதீங்க. அந்த 12 பிள்ளைகளில் ரூபன் அப்பாவுடைய மனைவிட்ட போனவன், விளங்குற தமிழில் சொன்னால் அப்பாவுடைய பெண்டாட்டிகிட்ட போனவன். அந்த குடும்பத்தில் யூதா தெரியாமல் மருமகட்டப்படுத்தவன். அந்த குடும்பத்தில் சிமியோன் லேவி வஞ்சகமாக அநேகருடைய இரத்தத்தை சிந்தி தகப்பனுடைய வாசனையை கெடுத்தவன். அந்த குடும்பத்தில் தீனாள் ஊர் சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லி கற்பை இழந்தவள். ரூபன் அப்பாவுடைய மனைவி இடத்துல போனவன், யூதா மருமகள் இடத்துல போனவன், தீனா ஊர் சுற்றி பார்க்க போய் கற்பை இழந்தவள். பிரியமான சிமியோன் லேவி வஞ்சகமாக அநேகருடைய இரத்தத்தை சிந்தி தகப்பனுடைய வாசனையை கெடுத்தவர்கள். அந்த குடும்பத்தில் பாவம் தன்னை தேடி வரும்போது, இப்படிப்பட்ட பாவத்தை நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக செய்வேன் என்று ஓடினானே ஒரு யோசேப்பு, அவன் சகோதரன் என்று பிரித்தப்பட்டவன். யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், என் ரூபனை பற்றி என்ன கவலை இல்லை, எங்கள் அண்ணன் யூதாவை பற்றி கவலை இல்லை, நான் பாவம் செய்ய மாட்டேன். எங்கள் அப்பா பார்க்கல, அம்மா இல்லை, என் அண்ணன் தம்பி இல்லை, யாரும் இல்லை, இந்த பாவம் வெளியே வரப்போவதே இல்லை. என் தேவன் காண்கிறார். என் தேவனுக்கு முன்பாக எப்படி பாவம் செய்வேன் என்று கதறினானே ஒரு யோசேப்பு. அதற்காக ஒரு சிறை தண்டனை ஏற்றுக்கொண்டானே. அதற்காக தன்னுடைய ஆத்மாவை ஒரு இரும்பு கிழிப்பதற்கு இடம் கொடுத்தானே. அந்த யோசேப்பு தான் கனி தரும் திராட்சை செடிங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில்
ஒரு செப்பரேஷன் வேணும். ஊழியர்களுக்குள்ளேயே நான் யோசிப்பா இருக்கணும், யார் ரூபன் வந்துட்டு போகிறாங்க, யாரும் யூதா வந்துட்டு போகிறாங்க, நான் யோசிப்பா இருக்கணும். அவனுக்கு தான் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். எப்ராயிம் மனாசே யோசிப்புக்கு தான் ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் வந்தது. ரெண்டு பிள்ளைகளும் கோத்திரத்தினுடைய பட்டியலில் வர்றாங்க. இருக்கட்டும் பிரியமானவர்களே, ரெண்டாவதாக அப்ஹோல்டிங் த ட்ரூத், சபை சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். மூன்றாவது அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கு, ஒரு நேச்சுரல் லவ் அண்ட் த டிவைன் லவ். நான்காவது தேவனுடைய மகிமையான விசுவாசன மத்தியிலே காணப்பட வேண்டும். நான்காவது எப்போது இயேசுவனுடைய வருகை குறித்து, எப்போ வருவீர், எப்போ வருவீர், எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே என்ற ஒரு வாஞ்சம் இருக்க வேண்டும். எல்லாம் வசனம் இருக்குது. அவரை அவளோடு காத்திருக்கிறவர்களுக்காக ரெண்டாம் விசை அவர் வெளிப்படுவார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த 70 வார தீர்க்க தரிசனத்தில் நம்ம பார்க்குறோம், முதல் 7 வாரங்கள் எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டது, 62 வாரங்கள் சென்றன. அந்த 69வது வாரத்தினுடைய கடைசியிலே மேசியா சங்கரிக்கப்பட்டார். தமக்காக அல்ல, நமக்காக மேசியா சங்கரிக்கப்பட்டார். இஸ்ரவேலுக்காக ஒரு வாரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமால், எந்த இடைப்பட்ட காலம்தான் சபையின் காலம் என்று பார்க்கிறோம். அந்த 7 வாரம் தொடங்கு, 70வது வாரம் தொடங்குவதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். பிரியமானவர்களே, அப்பின்பு உபத்திரவ காலம் வரும். இப்போ அந்த 70வது வாரம் தொடங்குகிற நிலையில் இருக்கும்போது, ஒரு பக்கம் உலக வரலாற்றில் அந்த கடைசி யுத்தத்துக்கு உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கும்போது, எருசலேம் இஸ்ரவேல் கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டு, உலகம் கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டு, பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 வசனத்தில் சொல்லப்பட்டபடி, அதை ஒரு வசனத்தை வாசிப்போம், நான் முடிக்கப் போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 வாசியுங்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும், ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார், அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அவரோடு கூட ஒரு கூட்டம் இருக்குங்க, ஒரு கூட்டம் அவரோடு கூட வருது. இயேசு திரும்பி வரும்போது, இந்த உலகத்தில் யுத்தம் பண்ண வரும்போது ஒரு கூட்டம் அவரோடு கூட வருது. இதைத்தான் உங்களை சொல்லி முடிக்க போகிறேன். இதுதான் சபையினுடைய கடைசி காலம். இந்த கூட்டம் இயேசுவோடு போய் எப்பவுமோ சேர்ந்துருக்கு. அவங்க யாரா வாசிங்க, அவர் வரும்போது அவரோடு கூட இருக்கிறவர்கள், இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். இந்த உண்மை என்பது பொய் பேசாதவர்கள் என்றல்ல, 100% தேர் லாயல் டு கிரைஸ்ட். அவங்க ஒரு புருஷனுக்கு மனைவியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு புருஷன்தான், ரெண்டு புருஷன் மூணு புருஷன்லாம் கிடையாது. இயேசு ஒரு புருஷன், உலகம் ஒரு புருஷன், பணம் ஒரு புருஷன், அப்படின்னு ரெண்டு மூணுலாம் கிடையாது. அவங்க உண்மை உள்ளவங்க. பிசாசானவன் கிறிஸ்துவை பற்றி உண்மையை நின்று உங்கள் மனம் கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கு. இயேசு ப்ளஸ்ன்னு மனசில் வந்துடக்கூடாது. இயேசுவும் வேணும், சத்தியமும் வேணும், நம்ம மினிஸ்ட்ரி நல்லா செய்யணும்ல, அவர் இப்படிலாம் ஒரு கூட்டம் நடத்தணும்னா பணம் வேணும்ல, பணம் கொடுக்குறவங்க இருந்தால் தானே நடத்த முடியும். இது ஃபாரின் ஏரியா நடக்குது, இல்லை நான் மடம் வச்சா நடத்துகிறேன், 5, 10, 1000, 10,000 பிள்ளைங்க தூக்கி போட்டாங்க நடத்துகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை அநேகருடைய உள்ளத்தில் பேசி, இந்த இடம் என்ற அதுக்கு ஒரு கன்செஷன், இந்த எல்இடி பேனல் என்ற அதற்கு ஒரு கன்செஷன், பிஏ சிஸ்டம் என்ற அதற்கு ஒரு கன்செஷன், ஒரு பக்கம் கன்செஷன், ஒரு பக்கம் அதுக்கு தேவையான டொனேஷன் கர்த்தர் நடத்துகிறார். தாழ்மையாக சொல்கிறேன், 2 முன்பாக ஒரு மூத்த தேவ மனிதர் இந்த கூடத்துக்கு வந்துட்டு போகும்போது, என் கையில் கூட இல்லை, இங்கே இருக்கிற ஒரு வாலண்டியர் கையில் ஒரு தொகையை கொடுத்து, இது இந்த மீட்டிங்காக வச்சுக்க சொல்லுங்கள், உங்கள் பாஸ்டர்னு கொடுத்துட்டு போயிருக்காரு. பார்த்தா 5,000 இருந்துச்சு, அதில் 5,000 இருந்துச்சு. அது யார் யாருடைய உள்ளங்களிலோ கர்த்தர் பேசுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றும் உண்மை நின்று
அந்த ஒரு மனைவி தன் கணவன் உண்மை வச்சிருக்கா இல்லையா, அதே போல கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று உங்களுடைய மனம் விலகாதபடி காத்து கொள்ளுங்க. அவரோடு கூட ஒரு கூட்டம் வரும், அவரோடு கூட வருகிற கூட்டம் அவரோடு கூட சேர்ந்த கூட்டம். இந்த யூதர்களுடைய இஸ்ரவேலுடைய 70வது வாரம் தொடங்குவதற்கு முன்பு ஒரு கூட்டம் மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட போய் சேரும். அவங்க தான் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அவர்களோடு கூட அந்த கடைசி யுத்தத்துக்கு அவர் திரும்பி வருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாளில் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவரை குறித்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறின. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டபடியே அவர் பிறந்தார், தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட காலத்திலே பிறந்தார், தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட இடத்திலே பிறந்தார், தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார், தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி நாசரேத்திலே வளர்ந்தார், தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி கலிலேயாவிலே ஊழியத்தை ஆரம்பித்தார், தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி எருசலேமிலே கழுதையின் மேலே பவனியாய் வந்தார், தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார்கள், கள்ளர்களிலே ஒருவராய் எண்ணப்பட்டார், அவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போடப்பட்டது, கைகளிலும் கால்களிலும் ஆணி உறவு குத்தினார்கள், மறித்த போது ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய வஸ்திரத்தின் மேல் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக சீட்டு போட்டார்கள், தீர்க்க தரிசனத்தில் அவர் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து பரமேறினார், பரிசுத்தாவியை பொழிந்தருளினார், தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே இயேசு திரும்ப வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் திரும்ப வருவார். சபையினுடைய கடைசி அத்தியாயம். பிரியமானவர்கள், இந்த ஸ்திரீக்குள்ளே உருவாகிற ஆண் பிள்ளை இருப்புக்கோள் ஆட்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆயத்தமாக இருக்கிற பரிசுத்தவான்கள் மத்திய ஆகாயத்திலே அவரை சந்திக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, கண்டிப்பாக உலகத்தினுடைய கடைசி அத்தியாயத்துக்கு வந்துவிட்டோம். The last chapter of the world, Antichrist must come. The whole world is awaiting the dawn of Antichrist. Antichrist or global leader varuvadharku, there is no other option. We need a global leader. And the global leader varuvadharkaga ulagam kaathukittirukku. The last chapter ku vandichu. Israel udaiya last chapter ku vandichu. The last chapter of Israel, devalayam kattapadanum. The last chapter of the church, rapture of the saints. Parisutha vaangal eduthukollapada vendum. Priyamanavargale, nammudaiya last chapter adhu. எப்போ இந்த உலகத்தினுடைய முடிவை பார்க்கிறோமோ, எப்போ இஸ்ரவேலுடைய கடைசி அத்தியாயத்தை பார்க்கிறோமோ, அப்போ நம்முடைய வருகை இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ரகசிய வருகைக்கு எந்த அடையாளமும் கொடுக்கப்படலை. ரகசிய வருகை அந்திக்கிறிஸ்து வருவதற்கு அடையாளமாக இருக்கு. ரகசிய வருகை அந்திக்கிறிஸ்து வருவதற்கு அடையாளமாக இருக்கு. ரகசிய வருகைக்கு எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் அந்திக்கிறிஸ்து வருகிற காலம் சமீபமாக இருக்கிறபடியினாலே அவன் வருவதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமை நிற்போமா? இன்றைக்கு வேற யாரும் முடிவு ஜபம் பண்ணலை. நீங்கள் ஒவ்வொரு நாம் ஒவ்வொரு நானும் கூட இருக்கிற இடத்துல முடிவு ஜபம் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் ஜபிக்க தெரிந்தவங்க, நம்ம எல்லோரும் ஜபிக்கிறவங்க, இருக்கிற இடத்துல ஒரு ஜபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும். அநேகர் என்னை ஆயத்தப்படுத்த எனக்கு கிருபைத்தார். ஒரு பக்கம் பரிசுத்தம், ஒரு பக்கம் பக்தி, ஒரு பக்கம் ஆத்தும பாரம், ஒரு பக்கம் பரிசுத்த ஜீவியம், ஒரு பக்கம் பக்தி மார்க்கம், ஒரு பக்கம் ஆத்தும பாரம். யார் யார் ஜபிக்க விரும்புகிற கூடுமானால் உங்களுடைய வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஊரபான மாறபா சன மாறபா. வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், கேலரியில் இருக்கிறவங்க, திரளாய் கூடி வந்திருக்கிறீங்க. கர்த்தரை பார்த்து ஒரு ஜபம் பண்ணுங்க. ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை வெல்கம் பண்ணுறோம் ஆண்டவரே. வி வெல்கம் யூ லார்ட், வி வெல்கம் யூ லார்ட், வி வெல்கம் யூ லார்ட். சொல்லுங்க, வி வெல்கம் யூ, வி வெல்கம் யூ ஹெவன்லி பிரைட் க்ரூம், வி வெல்கம் யூ. ஹல்லேலூயா.
Welcome my savior. Hail thee my king. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் அந்யூனி ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய திருச்சபையோடும் நம்முடைய ஊழியத்தோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமே ஆமே ஆமே.